அதற்கு ஸ்தோத்திரம். ஆமென். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய திருமுகத்திற்கு முன்னே வருகிறோம். இவனமாய் நேரங்களுக்கு தந்த நல்ல ஐக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தெய்வ பிள்ளைகள் நாங்கள் ஒருமித்து உம்முடைய சமூகத்திலே வருவதற்கு ஏதுவாயிற்று. இந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் இரண்டாவது நாள் இரவு நேரத்தில் இந்த ஆராதனை ஜெபம் பண்ணி ஆரம்பித்த நேரம் முதல் இம்மட்டும் பரிசுத்தாவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாட வைத்து, எங்களை ஜபிக்க வைத்து, எங்களை துதிக்க வைத்து, எங்களை ஆராதிக்க வைத்து, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்றைக்கு கொர்நேலியு அம்மை பேதுருவை பார்த்து சொல்லும் பொழுது, தேவனால் உமக்கு கட்டளையிடப்பட்டவைகளை கேட்கும்படி நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் என்றவர் சொல்லுகிறார். இன்றைக்கு ராத்திரியிலும் கர்த்தர் எங்களுக்கு என்ன சொல்ல போகிறீர் என்று எதிர்பார்ப்போடு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து பரிசுத்தாவியானவருடைய கிருபை எங்களோடு கூட இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எங்கள் நடுவிலே மகிமைப்படுத்துங்க. தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், தடைகள் யாவற்றையும் மாற்றும். அப்பிரயோஜனமான மனுஷன், என் கடமையை செய்ய வந்திருக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் வசனங்களை நினைவுபடுத்தி என் வாயை பயன்படுத்தி ஆவியானவர் பேசும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. இப்பொழுது அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 10 அதிகாரம் 44 வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். இறங்கினார். அல்லேலூயா. இந்த வேத வாக்கியத்தை மையமாக கொண்டு கடந்த இரவு நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசும்படி ஆவியானவர் எனக்கு உதவி செய்தார், கேட்கும்படி உங்களுக்கு உதவி செய்தார். ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது கொர்நேலியு பேதுருவை பார்த்து பேசுகிறார், தேவனால் உமக்கு கட்டளையிடப்பட்டவைகளை யாவற்றையும் நாங்கள் அறியும்படி அல்லது கேட்கும்படி தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம் என்றவர் சொல்லுகிறார். இந்த பகுதியில் தேவனால் பேதுருவுக்கு வெளிப்படுத்தப்பட்ட கட்டளையாது. மறுபடியும் அந்த வார்த்தையை நாம் கவனிக்கும் பொழுது அம்மை 33 வசனத்தை பாருங்க. அந்த அம்மை தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும், தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும். அப்படியானால் பேதுரு பிரசங்கித்தவை சுயமாக வெளிப்படுத்தப்பட்டவைகள் அல்ல, தேவனால் பேதுருவுக்கு கட்டளையிடப்பட்டவை. அல்லேலூயா. அப்போ தேவனால் பேதுருவுக்கு கட்டளையிடப்பட்டதை பேதுரு பேசின பொழுது கேட்ட எல்லார் மேலும் பரிசுத்தாவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய தெய்வத்தை குறித்து ஆமீன் பேசும் பொழுது பரிசுத்தாவியானவர் ஊழியத்தில் குறுக்கிட்டார் அப்படின்னு சொல்லி கடந்த இரவிலே தெளிவாக படிக்கவும் கற்றுக்கொள்ளவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இன்று இரவிலும் அவர் எதை குறித்து பேசினார்? பேதுருவுக்கு தேவனால் கட்டளையிடப்பட்ட ரகசியம் என்ன? பேதுருவுக்கு தேவனால் கட்டளையிடப்பட்ட காரியம் என்ன? பேதுரு எதை பேசிய பொழுது எல்லார் மேலும் தேவ வல்லமை இறங்கிற்று என்று வேதத்திலே படிக்கும் பொழுது நம்ம கடந்த நாளில் கற்றுக்கொண்ட அடுத்த பகுதி என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 34 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று பேசினார். எந்த மனுஷனினாகிலும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்று பேசுகிறார். அப்போ தெய்வ மனுஷனாகிய பேதுரு பேசிய முதல் காரியம் ஒன்று மட்டும்தான் இன்னைக்கும் நாளைக்கும் பேச முடியும். அவர் அநேக காரியங்களை குறித்து பேசுகிறார். ஆண்டவர் நன்மை செய்கிறவர் என்று பேசுகிறார், உயிர்த்தெழுந்தவர் என்று பேசுகிறார், நியாயாதிபதி என்று பேசுகிறார். நிறைய காரியம் பேசுகிறார், அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பேச முடியாது. அதில் ஒரே ஒரு காரியத்தை மட்டும்தான் இந்த 3 நாட்களிலும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும்.
அதிலே ஒன்று அமை 34 ஆம் வசனம் சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அல்லேலூயா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல நம்முடைய தெய்வம் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அப்ப இந்த ராத்திரி பொழுதிலே தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்க போகிறோம் அதாவது அமை நம்முடைய தெய்வம் பட்சபாதம் உள்ளவர் அல்ல எவைகளில் பட்சபாதம் உள்ளவர் அல்ல கடந்த இரவிலே நாம் படித்தோம் உதவி செய்வதற்கு அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல உதவி செய்வதற்கு அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல காரணம் தன்னிடத்தில் வந்த எல்லாருக்கும் தேவன் அற்புதங்களை செய்தார் தேவையோடு வந்தவர்களுக்கு அற்புதங்களை செய்தார் கூப்பிட்டவர்களுக்கு அற்புதம் செய்தார் பாதத்தில் அமர்ந்தவர்களுக்கு அற்புதம் செய்தார் பின்பற்றி வந்தவர்களுக்கு அற்புதம் செய்தார் விசுவாசித்தவர்களுக்கு அற்புதம் செய்தார் அல்லேலூயா இப்ப யார் அற்புதங்களை கண்டார்கள் ஒன்று அவரிடத்தில் விசுவாசமாய் இருந்தவர்கள் அற்புதங்களை கண்டார்கள் இரண்டு அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரிடத்தில் கிட்டி சேர்ந்தவர்கள் அற்புதங்களை கண்டார்கள் அல்லேலூயா மூன்றாவதாக தேவனுக்கு பயந்து நீதி செய்கிறவன் எவனோ அவன் தேவனுடைய அற்புதங்களை கண்டான் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவராக அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி அமீன் கடந்த இரவிலே நாம் படிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார் இன்றைக்கு அமீன் தோதரம் அவர் இரட்சிப்பதில் பட்சபாதம் உள்ளவர் அல்ல இன்னைக்கு தலைப்புன்ன நம்முடைய ஆண்டவர் இரட்சிப்பதில் பட்சபாதம் உள்ளவர் அல்ல நேற்றுக்கு எதை குறித்து படித்தோம் உதவி செய்வதில் பட்சபாதம் உள்ளவர் அல்ல இன்றைக்கு ராத்திரியில் இயேசு இரட்சிப்பதில் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அப்படின்னு படிக்க போறோம் சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிப்போம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று தீமோத்தேயு 2 1 தீமோத்தேயு 2 அதனுடைய 4 வாக்கியத்தையும் 5 வாக்கியத்தையும் படிக்கும் பொழுது அமை நம்மளாரு எடுங்க முதல்ல ஒரு 1 தீமோத்தேயு 2 அதனுடைய 4-5 வசனங்களை இணைந்து வாசிப்போமா அமை எல்லா மனுஷரும் இரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார் தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே அல்லேலூயா 6 வாக்கியம் எல்லாரும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு தன்னுடைய நிருபத்தை அவர் எழுதும் பொழுது ஆண்டவருடைய விருப்பத்தை குறித்து பேசுகிறார் எழுதுகிறார் ஆண்டவருடைய விருப்பத்தை குறித்து தெரியப்படுத்துகிறார் அல்லேலூயா ஆமென் ஆண்டவருடைய ஒரு சின்ன கொடை கிடைச்சா நல்லா இருக்கு ரொம்ப நேரம் நிக்க முடியாது போல இருக்கு எனக்கு உங்களையும் பார்க்க முடியல பேப்பரையும் பார்க்க முடியல பேப்பரை பார்த்துட்டு உங்களை பார்த்து எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு சரி பரவாயில்ல சமாளிப்போம் முடியாது சே கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா ரத்தம் ஜெய செத்தாண்ணை சிங்கார அல்லேலூயா அமே இந்த வெளிச்சம் பேப்பர்ல அடிக்குது நான் பேப்பரை பார்த்து எனக்கு பேப்பர் ஒண்ணும் தெரிய மாட்டேங்க இங்க பார்த்துட்டு உங்களை பார்த்தா நீங்க யாரும் தெரிய மாட்டீங்க ஒரு மாதிரி ரொம்ப சூடாவே தான் இருக்கு இல்லையா சரி சமாளிப்போம் என்ன கேமரா எல்லாம் இருக்குல்ல பாவம் ஓடட்டும் பாப்போம் இன்னைக்கு ஒரு நாள் ரத்த சாட்சி சமாளி ஒண்ணும் இல்லை மக்களே அது சரி பாக்குறேன் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சமாளிப்போம் ஒண்ணும் இல்லை ஆண்டவர் நல்லவன் அல்லேலூயா அல்லேலூயா இந்த பகுதியில் நாம் கவனிக்கும் பொழுது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய அமை தோத்திரம் இயேசு கிறிஸ்துவனுடைய விருப்பம் என்ன பரிசுத்த வேத எழுத்துக்கள் மிக தெளிவாய் சொல்லுகிறது
ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவர் என்பதற்கு ஒரு ஏக வசனம் இன்னும் அநேகம் சொல்லலாம் ஒரு அற்புதமான வசனம் எல்லா மனுஷரும் இரட்சிக்கப்பட வேண்டும் என்பது எல்லா மனுஷரும் இரட்சிக்கப்பட வேண்டும் என்பது ஆமீன் அப்போஸ்தலாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் வெளிப்படையாக பேசும் பொழுது இயேசுவினுடைய சித்தத்தை குறித்து பேசுகிறார் இயேசுவினுடைய விருப்பத்தை குறித்து பேசுகிறார் அந்த வசனத்தினுடைய கடைசியை பார்க்கும் பொழுது அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார் அல்லேலூயா ஆமீன் ஆமீன் தோத்திரம் விருப்பம் கொள்ளுகிற ஆசை விருப்பம் கொள்ளுகிற ஆசை சித்தம் என்று சொல்லும் பொழுது அவர் எதை குறித்து விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் தன்னுடைய சிலுவையின் நிமித்தம் வருகிற நித்திய ரட்சிப்பை எல்லா மனிதர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா மனிதரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை குறித்து அவர் பாரபட்சம் இல்லாதவராக வெளிப்படுகிறார் ராமேன் சொல்லுங்க அல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை அதனுடைய முந்தின பக்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அதாவது ஒன்று தீமோத்தேயு ஒன்றாம் அதிகாரத்திலே 15 வசனத்தை ஒன்று கவனிங்க ஆமீன் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது பாத்திரமானது அவர்களில் பிரதான பாவி நான் என்று சொல்லி ஆமீன் தோத்திரம் தன்னை ரட்சித்த ஆண்டவரை வெளிப்படுத்துகிறார் அப்ப நம்ம கவனிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் இயேசு இரட்சகர் அவருடைய இரட்சிப்பின் திட்டம் ஒரு தனி நபர்களுக்கு மட்டும் உள்ளது அல்ல எல்லா மனிதரும் இரட்சிக்கப்படுவதை ஆண்டவர் மிகவும் விரும்புகிறார் அவர் பாரபட்சம் இல்லாத தெய்வம் அவர் அப்படி இருந்ததினால்தான் இன்றைக்கு நான் மேடையில் நின்று கொண்டிருக்கின்றேன் அவர் அப்படி இருந்ததினால்தான் இந்த பரிசுத்தவான்கள் தேவ சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர் அப்படி இருந்ததினால்தான் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற தேவ ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற பெரிய பட்டியலுக்குள்ளே வருவதற்கு தெய்வம் நமக்கு உதவி செய்தார் இல்லையா நம்முடைய தெய்வம் நீதி உள்ளவர்களை மட்டும் நம்முடைய தெய்வம் இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் நம்முடைய தெய்வம் தன்னை சார்ந்து கொண்டவர்களுக்கு மட்டும் இந்த இரட்சிப்பை ஆண்டவர் வைத்திருந்தார் என்று சொன்னார் இன்றைக்கு என்னையும் இங்கு பார்க்க முடியாது மேடையில் இருக்கின்றவர்களையும் இங்கு பார்க்க முடியாது இந்த சத்தத்தை கேட்கிறவர்களையும் பார்க்க முடியாது அப்போ எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை கொடுப்பது என்பது என் ஆண்டவருடைய மிகப்பெரிய திட்டமாயிருக்கிறது நம்முடைய தெய்வம் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அவர் உதவி செய்வதில் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அது சரீர பிரகாரமான உதவி ஆனால் அவர் ரட்சிப்பில் பட்சபாதம் உள்ளவர் அல்ல இது ஆத்மீகமான உதவி காரணம் எல்லா மனிதனுக்குள்ளும் நம் ஏற்கனவே அறிந்திருக்கிறபடி இரண்டு தன்மைகள் இருக்கிறது ஒன்று தெய்வீக தன்மை இன்னொன்று மனுஷீக தன்மை ஒன்று உள்ளான மனுஷன் இன்னொன்று வெளியரங்கமான மனுஷன் அப்படியானால் உள்ளான மனிதனுக்கு ஆத்ம ரட்சிப்பு தேவை வெளியரங்கமான மனுஷனுக்கு சரீர தெய்வீக உதவி தேவை அவர் உதவி செய்வதிலும் பட்சபாதம் பார்க்கவில்லை ஆண்டவர் ஆத்ம ரட்சிப்பிலும் பட்சபாதம் பார்க்கவில்லை அதுதான் அவர் சொல்லுகிறார் எல்லா மனுஷரும் அப்ப இந்த இடத்துல நான் சொல்லும் பொழுது இன்னொரு வார்த்தை சொல்லுவேன் இந்த ரட்சிப்பு என்பது மனுஷர்களுக்கு மட்டும் உரியதுதான் அல்லேலூயா ரட்சிப்பு யாருக்கு மட்டும்தான் மனுஷருக்குரியது எல்லா மனுஷர்கள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆமை சகல சிருஷ்டிக்கும் என்று ஆமை சொல்லப்படுகிற வார்த்தைகளை நீங்க நல்லா கவனிக்கணும் ஆமை தோத்திர சிருஷ்டி என்றால் ஆமை பட்சிகளும் சாரும் மிருகங்களும் சாரும் மனிதர்களும் சாருவார்கள் எல்லாமே இணைந்திருப்பதுதான் சிருஷ்டி ஆனால் ரட்சிப்பு என்பது மனுஷனுக்கு மட்டும்தான் அல்லேலூயா அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும் மிருகங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது அப்படி இருக்க மிருகங்களை தெய்வமாய் வழிபடுகிறவர்களின் நிலைமை நான் சொல்லுகிற இந்த வார்த்தையை நீங்க ரொம்ப கவனிக்கணும்
எல்லா மனுஷரும் அப்படிதான் இந்த வார்த்தை சொல்லுது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். அப்ப ரட்சிப்பு யாருக்கு மட்டும்தான்? மனிதர்களுக்கு மட்டும் உரியதுதான். அது மிருகங்களுக்குரியது அல்ல, அது பறவைகளுக்குரியது அல்ல. ஏன்னா மனுஷனுக்கு மட்டும்தான் அவன் ஜீவ ஆத்துமா ஆனா. பட்சிகள் உருவாக்க கடவுள் என்று சொன்னால், மிருகங்கள் உருவாக்க கடவுள் என்று சொன்னால், நீர்வாழ் உயிரினங்கள் உருவாக்கப்படுதுன்றார். அவ்வளவுதான், அமை தோத்தர் அவைகள் உருவாக்கப்பட்டது. ஆனால் மனுஷனை மட்டும்தான் ஜீவ ஆத்துமா என்று படைக்கிறார். மனுஷனுக்குள்ள என்ன இருக்கிறது? ஆத்துமா இருக்கிறது. அப்ப மனிதனுக்குள் மூன்று தன்மை, ஒன்று ஆவி, ஆத்துமா, சரீரம். அப்ப ரட்சிப்பு எனக்கு மட்டும்தான், ரட்சிப்பு மனுஷனுக்கு மட்டும்தான். மிருகங்களுக்கு ரட்சிப்பு இல்லை, பறவைகளுக்கு ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பே இல்லாத பறவைகள் எப்படி தெய்வமாகும்? ரட்சிப்பே இல்லாத மிருகங்கள் எப்படி தெய்வமாகும்? யோசிக்கணுமா இல்லையா? காரணம் என்ன? மனிதன் போகிறான், மனிதன் மரித்து போகிறான். காரணம், அவனுடைய ஆத்மா அவனிடத்திலிருந்து இடம்பெயர்கிறது. ஆனால் எந்த நாயும் செத்து போகவில்லை, எந்த பசுவும் செத்து போவதில்லை. காரணம், அவைகளுக்கு ஆத்துமா இல்லை. ஆகவே ரட்சிப்பு மனுஷர்களுக்கு மட்டும்தான், மனுஷர்களுக்கு மட்டும்தான். வேற எந்த உயிரினங்களுக்கு என்ன கிடையாது? ரட்சிப்பு கிடையாது. அதனால அவைகளுக்கு ரட்சிப்பே இல்லாமல் இருக்க அவைகளால் ரட்சிக்க முடியாது. நான் சொல்றது புரியுதா இல்லையா? அநேகர் நாடுகிறார்களா இல்லையா? குற்றப்படுத்த பேசவில்லை, அறிந்து கொள்ள பேசுகிறேன். குற்றப்படுத்துவது என்மேல் விழுந்த கடமை அல்ல, அறிவிக்கிறது என்மேல் விழுந்த கடமை. காரணம், மனிதனுக்கு மட்டும்தான் ஆண்டவர் ஆத்துமாவை கொடுத்து ரட்சிப்பு தேவை என்று சொன்னார். அப்படியானால் மனிதர்களுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு, பறவைகளுக்கோ மிருக ஜீவன்களுக்கோ இல்லை. ஆகவே அவை தெய்வத்தால் சிருஷ்டிக்கப்பட்ட மிருக ஜீவன்களையோ பறவைகளையோ இவைகள் என்னை ரட்சிக்கும் என்று நம்ப வேண்டாம். காரணம், அவைகள் ரட்சிக்கும் தன்மையும் இல்லை, அவைகளுக்கு ரட்சிப்பும் இல்லை. காரணம், அவைகளுக்கு என்ன கிடையாது? ஆத்துமா கிடையாது. கத்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறது வரைக்கும் சோத்துமாவை தின்னுட்டு செத்துற வேண்டியதான். நம்ம அதுக்கு என்ன கிடையாது? ஆத்துமா கிடையாது. அப்போ ஆண்டவர் நம்மை ஒரு ரட்சிப்பின் நிலைக்கு கொண்டு வர விரும்புகிறார். காரணம் என்ன? நாம் எல்லாரும் மனிதர்கள் என்பதனால், நம்பலாமா? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா கடைசி நாட்களில் மனுஷர்களை குறித்து பைபிள் சொல்லுகிறது, மனிதர்கள் மிருக குணம் உள்ளவர்களாய் மாறுவார்கள். நான் சொல்லது புரியுதா உங்களுக்கு? ஆமே தோதரம். கடைசி நாட்களில் மனுஷர் யாரா மாறுவார்களா? மிருக குணம் உள்ளவர்களா மாறிடுவாங்களா? என்ன அப்படின்னா, தோற்றத்திலே மனித உருவமும் அமை சுபாவத்தில் மனுஷனுடைய சுபாவம். அது கடைசி காலம். இப்ப நான் சாஸ்தால் மனுஷனுக்காக பேசுறேன். அப்ப நீங்க கேட்கலாம், கத்தருக்கு ஸ்தோத்திரம், மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாய்? அமை தோத்திரம், மிருக குணம் உள்ளவர்களா மாறிடுவாங்க. அதனாலதான் அப்படி மாறாம இருக்கிறதுக்கு தான் இப்படி இப்படி சின்ன சின்ன கன்வென்ஷன் எல்லாம் வச்சு மனுஷனாகவே இருக்கும்படி சிலரை தக்க வைத்துக் கொள்ளுகிறோம். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவர் இயேசு ரட்சிப்பதில் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்பதற்கு ஒரு சில காரியங்களை இன்றைக்கு ராத்திரியில் நம்ம தொடர்ந்து படிக்க போகிறோம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 28 அதிகாரம், மத்தேயு எழுதிய சுவிசேஷம் அதனுடைய 28 அதிகாரத்திலே வரும் பொழுது அதனுடைய 16 முதலான வசனங்களை ஆண்டவர் இயேசு தன்னுடைய கடைசி கட்டளையாக அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். அதை எழுதிய சுவிசேஷம் 28 அதிகாரத்தினுடைய 16 முதலான வசனங்களை இப்பொழுது வாசிக்க கேளுங்கள். 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வத்தினுடைய பட்சபாதமின்மை என்பது ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டத்தில் மட்டுமல்ல,
விசுவாசிக்கிற சீஷர்களின் கூட்டத்திலும் இருந்தது அப்படின்னு சொல்லுகிறார். ஆமே தோத்தர், இன்னைக்கு ராத்திரி கொஞ்சம் நேரம் ஆமே தோத்தர் சீஷர்களுடைய குணாதிசயங்களை குறித்து ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு சொல்லி தரலாம்னு நினைக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைசி கட்டளையை அவர் ஆமீன் தோத்திரம் தம்முடைய சீஷர்களுக்கு அவர் வெளிப்படுத்துறார். ஆனா வெளிப்படுத்தின ஆமீன் அந்த காரியங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா யாருக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரே வார்த்தையில பதினோரு சீஷர்களும் ஆமீன் தோத்திரம் குறிக்கப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்படித்தானே இருக்கு? பதினோரு சீஷர்களும் குறிக்கப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். ஆனா வந்தவர்களை ஒரே வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. பதினோரு பேர் யார்? பதினோரு பேர் யார்? சீஷர்கள், அதாவது இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், இயேசுவினால் தேர்வு செய்யப்பட்டவர்கள், இயேசுவை அறிந்தவர்கள், இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தவர்கள். ஆனா இந்த பதினொன்று பேரிலையும் ரெண்டு கூட்டம் இருந்திருக்கு. இந்த பதினொன்று பேரிலையும் ரெண்டு கூட்டம் இருந்திருக்கு. அது என்ன கூட்டம்னு படிக்கும் பொழுது ஆமீன் தோத்திரம், சிலர் பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள். எத்தனை பேர்ல? பதினொன்று பேர்ல ரெண்டு கூட்டம் இருந்திருக்கு. ஐம்பது பேர்ல ரெண்டு கூட்டம் இருந்தா பரவாயில்ல, ஐநூறு பேர்ல ரெண்டு கூட்டம் இருந்தா பரவாயில்ல, அஞ்சாயிரம் பேர்ல ரெண்டு கூட்டம் இருந்தா பரவாயில்ல. இங்க ஆக மொத்தம் இருக்கிறதே பதினொன்று, அதுல ரெண்டு குரூப். அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த குரூப்பிசம் என்பது இன்னைக்கு நேத்தைக்கு வந்ததல்ல. அவர் சம்பாதிச்ச பனிரெண்டு பேருக்குள்ளேயே அது வந்திருக்கு. என்ன ஒரு மாதிரி சைலண்டா இருக்கிறிய? மழை பெஞ்சா கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும். அதனாலதான் நான் இடையில ஒண்ணும் பேசல, நான் சொல்ல புரியுதா இல்லையா? இன்னைக்கு சில சபைகளில் பிரிவினைகளை பார்க்கிறோம், சபைகளில் பிரிவினைகளை பார்க்கிறோம், ஊழியத்துல பிரிவினைகளை பார்க்கிறோம், ஏற்ற தாழ்வுகளை பார்க்கிறோம். உடனே நம்ம தீர்மானம் என்னத்தை சபைன்றோம். ஆனா உண்மையாவே சொல்றேன், கருத்து வேறுபாடுகள் இன்னைக்கு நேத்துக்கு வந்தது அல்ல. இயேசுவோடு இருந்த பணி பதினோரு பேர், ஒருத்தனை பே கொண்டு போச்சு, பதினோரு பேர்ல அமை ரெண்டு குரூப் இருந்திருக்காங்க. ஒன்று அமை பணிந்து கொள்ளுகிற கூட்டம், இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுது, இது அவர் தானா, உண்மையிலே இவர் நம்பி காலில் விழலாமா, இவருக்கு பிரைஸ் அலாடு கொடுத்தா தோத்தனை சரி ஆகுமா, இப்படி ஒரு கூட்டம் என்ன செய்திருக்கு, சந்தேகப்படத்தான் செய்திருக்கு. அதனால கண்டிப்பா நான் தெளிவா சொல்லுவேன் தோத்தர், இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர் தான் சபை. நீங்க கை தூக்க மாட்டியா? நீங்க மோச்சம், நீங்க சொல்ல அல்லையா, சொல்ல மாட்டியா, கேட்டது தப்புதான் அல்லையிலோயா? இதெல்லாம் இன்னைக்கு நேத்துக்கு வந்தது கிடையாதுயா, அன்னைக்கு. அதான் சொல்ற, பதினோரு பேரை கூப்பிடுற, பதினோரு பேர்ல ரெண்டு குரூப் இருக்கு. அங்க ஒருத்தன் என்ன சொல்றான், இது அவர்ல அவன் சொல்லிய பாருல, இன்னொருத்தன் சொல்ல பாருல, அப்படியே தான் இருக்கு, தாடியில அதே மாதிரிதான் இருக்கு. அப்ப ரெண்டு குரூப் அன்னைக்கு இருந்திருக்கு. ஆனா இயேசு பட்சபாதம் இல்லாதவர் அப்படிங்கறத ஆண்டவர் வெளிப்படுத்தினார். கடைசி கட்டளையை இவங்க பனிரெண்டு பேருக்கும் கொடுத்தார். யாரெல்லாம்? பணிந்து கொண்டவர்களுக்கும் கொடுத்தார், நட்டுக்கு நின்னவனுக்கும் கொடுத்தார். நெட்டுக்கு நின்னவன் ஏன் நின்றான்? இவருக்கு போய் வணங்கணுமா, இவர் இயேசு தானா? தோத்திரம், மரணத்துக்கு பிறகு கொஞ்சம் மெலிஞ்ச மாதிரி இருக்குது, ஏன்னா ரொம்ப அடி வாங்கினார்ல, ஆமாவா இல்லையா? கொஞ்சம் மெலிவு இருந்திருக்கும் இல்லையா? அப்ப அவர் தானா இவர்? ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறார், அமே விசுவாசித்தவர்களுக்கும் அமே கடைசி கட்டளை வெளிப்படுத்துகிறார். அமே விசுவாசித்து பணிந்தவர்களுக்கும் விசுவாசியாதவர்களுக்கும் அமே பிரமாணம் ஒன்னதான் கொடுக்கிறார். அப்ப ஊழியம் செய்கிறதுல கூட ஏசப்ப பச்சபாதம் காமிக்கல. அல்லேலூயா! இங்க மேல இருக்கிறதுல எல்லாருக்கும் விசுவாசம் ஒண்ணு போல இருக்கும்னு பாத்தீங்களா? பார்த்த தேவ தூதர்களை போலத்தான் இருக்கும். ஆனா விசுவாசம் வேற எசன்ஸ் இருக்கத்தான் செய்யும். நான் சில காரியத்துல விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருப்பேன், ஆனா இவர் அதுல பலகீனமா இருப்பார். அல்லது சில காரியத்துல இவர் ஸ்ட்ராங்கா இருப்பார், நான் பலகீனமா இருப்பேன். அவர் அவருடைய அழைப்பு கேட்ட பலன் அவர்களுக்குள்ள இருக்கும். ஆனா நாங்க எல்லாம் இன்னைக்கு ஒன்னு போல இருக்கிறோமேயே, ஒரே தேவனுக்கு ஊழியம் செய்யறமேயே, ஒரே ஆவியை பெற்றிருக்கிறோமேயே, நாங்க நல்லவங்களா இருந்ததுனால அல்ல, எங்களை அழைத்தவர் பட்சபாதம் இல்லாதவரா இருந்ததுனால். ஆமாவா இல்லையா? ஏஜியும் உள்ளதான் கிடக்கு.
ஐபிசி உள்ளதான் கிடக்கு, ஹெப்ரோனும் உள்ளதான் கிடக்கு, டபிள்யூஎம்இயும் உள்ளதான் கிடக்கு, எல்லாம் கிடந்தாலும் ஒண்ணு போல இருக்கா இல்லையா? சிலருக்கு தாடி இருக்கு, சிலருக்கு தாடி மிசின் சார்ந்து இருக்கு, கலத சிலருக்கு ஒண்ணு இல்லை, ஆனா இருந்தாலும் ஒரே ஆவி இருக்கா இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? நம்மிடத்தில் இருக்கிற ஆமை ஒரே மனம் அல்ல, அவர் நம்மேல் வைத்த ஒரே அன்பு தான் காரணம். அவர் பட்சபாதம் இல்லாதவர். எம்மா என்னை பயன்படுத்துகிறவர் இவரை வேண்டாம் என்று சொன்னாரா? இல்ல. என்னை பயன்படுத்துகிற அவரை வேண்டாம் என்று சொன்னாரா? இல்லை. ரெண்டு பேரும் ஒன்று போலையா? இல்லை. சுபாவங்களில் வித்தியாசம், பழக்க வழக்கத்தில் வித்தியாசம், கிருபையில் வித்தியாசம், ஊழிய முறைகளில் வித்தியாசம், ஆனால் எங்களுக்கு அழைத்த அழைப்பும் அழைத்தவருடைய கிருபையும் ஒண்ணுதானே. அதற்கு காரணம் என்ன? ஆமே தோத்தர், அழைத்தவர் பட்சபாதம் இல்லாத தெய்வம். இது தெரியாததுனால தான் நம்ம ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்றது. அல்லேலூயா. நான் நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவினால் அப்போஸ்தலர்களுக்கு தேவ ஆவி ஊற்றப்பட்ட பிறகு எல்லாரையுமே கர்த்தர் ஊழியத்தில் பயன்படுத்துறார், எல்லாருமே பயன்படுத்துறார். ஆனா உண்மையிலேயே இயேசுவை விசுவாசித்தவர்களையும் பயன்படுத்தி இருக்கிறார், அவரை நம்பாதவர்களையும் கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். ஆமாவா இல்லையா? வருகிற பின் நாட்களில் அதான நடக்குது. அப்ப அது அது எதனால? ஆமை தோத்திரம். பேதுரு சொல்லுவார், ஆண்டவரே தோமா தோமா இருக்கான்ல, உம்ம நம்பல, அவன் இனி எழும்பி நின்னா பிரசங்கமே வரப்படாது சுவாமி. அந்த ஜோலி அல்ல. எல்லாம் நம்பாதவனு என்னத்தானே சொல்லுதான், நம்புறவனு என்னத்தானே சொல்றான், ஜபிக்காதவனு என்னத்தானே சொல்றான், ஜபிக்கிறவனு என்னத்தான் சொல்லிட்டு போட்டு விடு கொஞ்ச நாள் சொல். அப்ப ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவர். அதனால தயவு செய்து சொல்றேன், சபையின் பெயரால் அடிக்கிறது, தோத்திர வண்ணத்தின் பெயரில் அடிக்கிறது, தோற்றத்தின் பெயரில் அடிக்கிறது, உபதேசத்தின் பெயரில் அடிக்கிறது, ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்றது, அவங்களுக்கு அவங்கள குறை சொல்லி அங்கிருந்து ஆட்டையை போட பாக்கிறது, இந்த சோழி எல்லாம் வைக்கப்படாது. இது நல்ல பிள்ளைகளுக்கு அழகல்ல. உங்க பாச்சருக்கு இந்த கிருபை கிடையாது. ஒரு தடவை என்ற எங்க விசுவாசி ஒருத்தங்களை அம்மை தோத்துறோம், ஒரு 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 பாஸ்டருடைய பாஸ்டர் அம்மா, பாஸ்டருடைய அம்மா இல்லை பாஸ்டர் அம்மா தோத்துற அந்த ஏரியால ஊழியத்தை ஆரம்பிச்சாங்க. எங்க சபையிலேருந்து பார்த்தா எவ்வளவு தூரம் தான் இருக்கும், இந்த கீழே ரோடு வரைக்கும் விசுவாசிக்க வீட்டில் வாடகைக்கு வந்தாங்க, வாடகைக்கு வந்தாங்க. நம்ம விசுவாசிக்க வீட்டில் தான் சுனாமிக்கு பரவ முன்னாடியா 2004 ஆமா சுனாமிக்கு பரவ சுனாமியில் வந்தது. அப்ப நம்ம விசுவாசிக்க வீட்டுல வாடகைக்கு இருக்காங்க. எப்ப வீட்டுக்காரர் என்கிட்ட கூட்டத்துக்கு வரான், பல வருஷம் விசுவாசி எனக்கு, ஆனா தோத்திரம் அவங்க வீட்டுல இவங்க வாடகைக்கு இருக்காங்க. ஒரு நாள் அவங்கள கூட்டி வச்சு, உங்க பாஸ்டர் புத்தகம் எழுதுறாரா? இல்ல. டிவியில பேசுறாரா? இல்ல. பின்ன என்னத்த ஊழியம் செய்யாருன்னு தோத்திரம் இது கேட்டு கேட்டு இருந்துட்டு வச்சு வெளுத்துட்டு கடைசியில ஒரு நாள் வந்து பாஸ்டர் அந்த அவங்கள விரட்டிட்டேன் பாத்துக்கிடுங்க, ஏம்பல வரட்டினா ஊழியம் தானே செய்யறான், செய்துட்டு போட்டேன், அது சரியில்லை, இவ விட்டு விளங்காம பேச விழுங்காம பேசின. அப்ப நான் செய்ய ஏதோ ஏழரை நடந்திருக்கு போல. என்ன மேட்டர்னே, நீங்க புக் எழுதலையா, நீங்க டிவியில பேசலையா, நீங்க என்னத்த ஊழியம் செய்யறேன்னு கேட்டா தோத்திரம். அதனாலதான் பார்த்து இவ சரிப்பட மாட்டா, அதை கலத்தி விட்டேன். அப்ப சிலர் சொல்றாங்க புக் எழுதுறவங்க தான் ஊழியக்காரங்க, எழுத நேரம் இல்லாதவனுக்கு ஊழியக்காரன் தான். மனசிலாவில்லை? அல்லேலூயா. நீ எழுதுகன்னா உனக்கு எழுத நேரம் இருக்கு, நான் எழுதலைன்னா எனக்கு எழுதுன படிச்சதுக்கே நேரம் இல்லையா? என்ன எழுத நேரம் இருக்கு? இல்லையா? அல்லேலூயா. இப்ப அவரவருக்கு தெய்வம் கொடுத்த கிருபையில ஊழியம் செய்வாங்க. ஒரு பாஸ்டருக்கு ஜபிக்கிற கிருபை இருக்கும், ஒரு பாஸ்டருக்கு ஜாமை தோத்திரம் வேதம் வாசிக்கிற கிருபை இருக்கும், ஒரு பாஸ்டருக்கு தீர்க்க தரிசன கிருபை இருக்கும். அமை தோத்திரம் அதான் சொல்றேன், 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க, அதுல ஒருத்தர் நட்டுக்கு நின்னா அமை தோத்திரம் அமை ஒரு சிலர் என்ன செய்தாங்க, பணிந்து கொண்டாங்க, பணிந்து கொண்டவனையும் பயன்படுத்தினார், பணிந்து கொள்ளாம சந்தேகப்பட்டு நின்னவனையும் பயன்படுத்தினார். ஆண்டவருக்கு பட்சபாதம் இல்லை. தயவு செய்து அடுத்தவனை குறை சொல்லி நீ நாசமா போயிடாத. இந்த காரியம் மனுஷிலானவிய மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காரியம் பிடி கிடச்சி. அல்லேலூயா. இயேசு சும்மா எல்லாம் அற்புதம் செய்யல, இயேசு சீஷர்களை நல்லாக்கவே அற்புதம் செய்திருக்காரு. தெரியுமா உங்களுக்கு இல்லையா? ஒரு நிமிஷம் பின்னால போவோம், யோவான் சுவிசேஷம் போயிட்டு வருவேன்னு. மணி என்னாச்சு? பெரிய அளவு ஆவல்ல. இப்ப விடுதை யோவான் சுவிசேஷம் 2 அதிகாரத்தை எடுங்க.
யோவான் சுவிசேஷம் 2 அதிகாரத்தை எடுங்க. இயேசுவோடு இருந்த 12 பேர் என்ன கண்டிஷன்ல இருந்திருக்காங்க பாரு. யோவான் எழுதிய சுவிசேஷம் 12 அதிகாரத்துல கர்த்தருக்கு சோதரம் சார். 2 அதிகாரத்துல 12 இல்ல 2 தான், நான் அப்பப்ப ஒண்ணுன்னு சொல்லுவேன், நீங்க அதெல்லாம் கண்டுக்க விடாது. அப்படிதான் கை அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறார், காணாவூர்ல அற்புதம் செய்யறாரா இல்லையா? இயேசு காணாவூரில் அற்புதம் செய்வதற்கான காரணம் என்ன, என்ன காரணம் பாருங்க. காணாவூர்ல எதுக்காக அற்புதம் செய்தார் புரியலையே? வேறப்ப இல்ல திராட்சரது எப்பவும் தின்னேலே இரு சக்கப்பழம். நான் கேட்டேன்னு சொல்லி எல்லாம் சொல்ல முடியுமா? நான் இன்னும் சொல்லுவேன், என்னை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா? 23 படிங்க பாக்குறான், சீஷர்கள் விசுவாசம் வைத்தார். எத்தனை வசனம் நமக்காது? 11 தானா? கரெக்ட். இனி படிங்க பாப்போம். இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அப்ப பைபிள் சொல்லுது அவருடைய மகிமையை என்ன செய்தார், வெளிப்படுத்தினார். தொடர்ந்து படிங்க. அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்ப நான் சொல்லுங்க, இதுவரைக்கும் அவங்க பேர் என்ன, இதுவரைக்கும் அவங்க பேர் என்ன? சரித்திரம் படிச்சிருக்கீங்கல்ல, அவரும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். நீங்க என்ன பெப்பரப்பேன்னு பார்க்கும்போது உலக விளம்பரம் போல இருக்கு, கோபமா வருது எனக்கு. 2 படிக்க பார்ப்போம். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்ப ஏற்கனவே பார்த்து யாரு, அப்பாச சத்தியெல்லாம் இருந்திருக்கு, ஏற்கனவே பார்த்து யாரு சீசனாக்கும். ஆனா 11 வசனம் சொல்லுது அவருடைய சீஷர்கள் அவர் மேல். அப்ப இதுவரை கொடுமைதான் இல்லையா? அதனாலதான் சொல்லுங்க நம்ம தெய்வம் கொல்லான்னு, கொல்லாம கொண்டு நடந்தார் பாத்தியா? கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா. அவர் பட்சபாதம் உள்ளவே அல்ல. இயேசு தன்னுடைய இறுதி கட்டளையை வெளிப்படுத்தும் பொழுதும் விசுவாசித்தவர்களும் இருந்தார்கள், விசுவாசியாதவர்களும். எப்போ? The last meeting. The last meeting. கடைசி அவருடைய பிரசங்கம், கடைசி அவருடைய வெளிப்பாடு, கடைசி அவருடைய வார்த்தை. சரி, கடைசியில தான் இப்படி இருக்காங்க, ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்க அப்படித்தான் இருந்திருக்காங்க. பேரு சீஷன், சுபாவம் என்ன, விசுவாசியாதவனா இருந்திருக்கான். அவனை விசுவாசத்துல நடத்தவே தோத்திரம் திராட்சரசம் எடுக்க வேண்டி இருந்திருக்கு. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். இப்ப பலருக்கு ஒரு எண்ணம், அப்ப நான் கொள்ளான்னு பலருக்கு முகத்திலையும் சிரிப்பது. அப்போ அல்ல, நான் அடிக்கடி நினைக்கிறேன் நான் தான் மோசம், நான் தான் மோசம்னு. ஆமை தோத்திர, இதுக்கு முன்ன இருந்த வார்த்தைகளும் நமக்கு சித்தப்பனா தான் இருந்திருக்கான். நம்ம அதை கணக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அதுக்குன்னு சொல்லி நம்ம ஒரு மாதிரி மரம் போல இருக்கும். இப்படி காரியம் படி கிடச்சுன்னு நினைக்க உங்களுக்கு தமிழ் நல்லா புரியுது. கைகளை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லுங்க. அப்போ அலையிலையா, அப்போ ஆமை சீஷர்களில் கூட ரெண்டு கூட்டம் இருந்துச்சு. ஒன்று பணிந்து கொள்ளுகிற கூட்டம், இன்னொன்னு யாரு, அவரை விசுவாசியாத கூட்டம். ஆனா இயேசுவாமி எப்படி பாரபட்சம் இல்லாதவர் என்பதை வெளிப்படுத்தினார். ரெண்டு பேருக்கும் அவருடைய உபதேசங்களில் வித்தியாசம் இல்லை, கடைசி கட்டளையில் வித்தியாசம் இல்லை. பணிந்து கொண்டவனுக்கும் கடைசி கட்டளை ஒன்னுதான், பணிந்து கொள்ளாதவர்கள் விசுவாசியாதவர்களுக்கும் கடைசி கட்டளை. அப்ப ஊழியத்திலே தெய்வம் பட்சபாதம் பார்க்கவில்லை. தொன்ன கொண்டு எது செய்ய முடியுமோ அதை செய். அல்லேலூயா. அவர் செய்யாததுனால அவர் மோசமும் இல்லை, செய்ததுனால நீ சாதனையாளனும் அல்ல. உன்னை கொண்டு செய்யத நீ செய்த, அவனை கொண்டு செய்தத அவங்க செய்தாங்க. அல்லேலூயா. இப்ப நம்முடைய பாலச்சல் ஐபிசி சபையில இதுக்கு முன்னால பல பரிசுத்தவான்கள் ஊழியம் செய்தாங்க, பல பரிசுத்தவான்கள் எல்லாரும் செய்ததை விட இந்த இவர் நல்லா செய்தார்னு நான் நினைக்கிறேன். ஆமாவா இல்லையா சொல்லலாம். எரு பெருமை வரவும் விடாது, தரையில நிக்கணும் நிப்பியாமுகா. அப்போ எல்லாரும் செய்ததை விட வித்தியாசமா நல்லா தெளிவா செய்தார். அதுக்குன்னு முன்னால இருந்தவங்க மோசக்காரன் கிடையாது, செய்த ஊழியத்தை நடத்துறதுக்கே இந்த பாடு. அப்ப ஊழியத்தை தொடங்குறதுக்கு என்ன பாடுபட்டிருப்பான் சொல்லாவல்ல,
ஒரு அஸ்திபாரத்துக்கு மேல கட்டினதே இந்த பாடு ஆமே தோத்திரம் காட்டல அஸ்திபாரத்தை உறுதிப்படுத்தனவே என்ன பாடுபட்டிருப்பா என்ன பார்த்து பிரைஸ் தி லார்ட்ன்னு சொல்லதுக்கு பத்தண்ணே இருந்த பரவே இந்த பாடு ஒருவரும் பிரைஸ் தி லார்ட் சொல்லதுக்கு இல்லாத காலத்துல ஒருத்த இந்த தேசத்துல வந்து பெருங்காலால நடந்தானே அவனுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறியா அல்லேலூயா அவர் அவருடைய கடமையை செய்தார் அதுக்கு பிறகு வந்தவர் அடுத்து அவருடைய கடமையை செய்தார் பிறகு வந்தவர் அவருடைய கடமையை செய்தார் இன்னைக்கு அவருடைய கடமையை செய்கிறார் அதனால தான் இயேசு சொன்னார் எல்லாவற்றையும் செய்துட்டு கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்லு அப்பிரயோஜனமான மனிதர்கள் எங்களுடைய கடமைகளை மாத்திரம் செய்கிறோம் அல்லேலூயா பிரசங்கிக்கிறவனா இருந்ததுனால பிரசங்கிக்கிறவர்களா இருந்ததுனால நான் பெரியவனும் இல்லை இவங்க எல்லாம் பின்னால இருந்ததுனால இவங்க சின்னவர்களும் இல்லை தோத்தர் அவர் தலைமை தாங்கினதுனால சிறந்தவர்களும் அல்ல பதினோராம் மணியில வேலைக்கு வந்தவனுக்கும் ஆமேன் மூன்றாம் ஆமேன் ஒன்பதாம் மணி நேரத்துல வந்தவர்களுக்கும் மூன்றாம் மணி நேரத்துல வந்தவர்களுக்கும் ஊதியத்தை தெய்வம் ஒன்று போலத்தான் கொடுத்தார் அவர் அவருக்கு தெய்வம் கொடுத்த கிருபைக்கு தக்க ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறார்கள் சிலர் எல்லாம் நான் பார்த்திருக்கேன் அவருக்கு சபை 50 பேர் இருக்காங்க சின்ன விளைய ஒண்ணு இல்லையா அப்படி பார்த்தா நோவா ஊழியமே இல்லை எத்தனை வருஷம் ஊழியம் செய்தார் 120 வருஷம் ஊழியம் செய்தார் எத்தனை ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்தினார் அவர் பாதாளத்துக்கு போகல அது மட்டும்தான் பெரிய ஊழியம் சொல்ல புரியுதா இல்லையா அதனாலதான் அவ கடமையை செய்தார் கடமையை செய்தார் சில நேரத்துல வெளி தோற்றமா பார்த்துட்டு நீ சரியில்லை சரியில்லைன்னு நம்ம சொல்றோம் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா 120 வருஷம் பிரசங்கம் பண்ணியும் அந்த மனுஷன் யாரையும் என்ன செய்யல ஆதாயப்படுத்தல அதுக்கும் காரணம் இருக்கு பேழை யாருக்கு செய்ய சொன்னார் உனக்காக ஒரு பேழை ஆயத்தப்படுத்து அப்ப 120 வருஷம் பிரசங்கம் பண்ணதுக்கு முன்னே ஆண்டவருக்கு தெரியும் நீ மட்டும்தான் இருப்ப ஒரு பேலும் வரமாட்டான் உனக்காக ஒரு பேழை ஆயத்தப்படுத்தினார் யாருக்காக அப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்கு உன் பிரசங்கத்துல ஒருத்தனை மனம் திரும்ப மாட்டான் ஆனா 120 வருஷம் இந்த அடிமைய பிரசங்கம் பண்ண வச்சிருக்கு அது அவனுக்கு வேலை செய்யட்டும் அல்லேலூயா என்னதான் இவன் முக்குனாலும் ஒரு பேலும் வரமாட்டான்னு அவருக்கு தெரியும் என்னதான் இவன் முக்கி முக்கி பிரசங்கம் பண்ணாலும் 10 பேருக்கு மேல வரமாட்டான்னு அவருக்கு தெரியும் பின்ன எதுக்கு பிரசங்கம் பண்ண வச்சார் ஆமீன் அவன் சும்மா இருந்தா போர் அடிக்கும் செய்யட்டும் கைகளை உயர்த்திவர் அல்லேலூயா அல்லேலூயா நம்முடைய தெய்வம் பச்சபாதம் இல்லை அவன் நம்முடைய கடமையை செய்ய கத்தரமை அழைத்திருக்கிறார் எந்த ஸ்தாபனமோ எந்த தலைவரோ எந்த தேசமோ எந்த மக்களோ எந்த பின்னணியுமோ எனக்கு ஒரு சந்தோஷம் என் கடமையை நான் செய்திருக்கேன் தேவைப்படும் போல இருக்கு தெரியல அம்மே தோத்திர நல்லா கவனிங்க அம்மே இவருக்கு சபையில 50 பேர் இருக்கிறாங்க இவர் சபையில 100 பேர் இருக்கிறாங்க ஐயா சபையில 1000 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்க அம்மே நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் 50 பேர் இந்த 50 பேர்ல தோத்திர ஆமீன் 40 பேர் ஆமீன் 40 பேர் பரலோகத்துக்கு போயிட்டாங்கன்னா நீங்க என்ன பெர்சன்டேஜ் கொடுப்பீங்க என்ன பெர்சன்டேஜ் 80% கொடுப்போம் ஆமாவா இல்லையா சரி 1000 பேர் இருக்கிறவர் சபையில 200 பேர் மட்டும் போனா எவ்வளவு சதவீதம் கொடுப்பீங்க 20% தான் அதுதான் சொல்லுது ஆண்டவருக்கு கணக்கு இப்படித்தான் இருக்கும் 5000 பேர் இருக்காங்களா பெரிய பாஸ்டர் 2000 பேர் இருக்காங்களா பெரிய பாஸ்டர் இந்த சொல்லியெல்லாம் இல்ல அவனுக்கு கொடுத்த ஆத்மாக்களை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துறானா அதுதான் அல்லேலூயா சொல்லுங்க அதுக்குன்னு சொல்லிட்டு 20 வச்சுட்டு கடைசி வரை அடகாக்கணும்னு நினைச்சிடப்படாது கொஞ்சம் வளர்றதுக்கு முயற்சி பண்ணணும் அப்ப அதையும் சொல்லுங்கன்னா இதையும் சொல்லணும் இல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சொல்லுங்க அல்லேலூயா ஆண்டவருடைய கணக்கு அப்படித்தான் ஆண்டவர் அப்படித்தான் பாப்பா தந்த வேலையை செய்தியா அப்படித்தான் பார்த்த பெரிய வேலை செய்தியா சின்ன வேலை செய்தியான்னு பார்க்க மாட்டேன் உன் வேலையை நீ செய்தியா அதான் ஆண்டவருக்கு தேவை தந்த வேலையில உண்மையா இருந்தியா அதான் செய்வை நான் எப்பவுமே ஊழியர்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவேன் என்னை உண்மை உள்ளவர் என்று எண்ணி இந்த நல்ல வேலைக்கு என்னை ஏற்படுத்த
ஒருத்தர் என்ன வேலைன்னு எனக்கு தெரியாது ஆனா தந்த வேலையில உண்மையா இருக்கு ஆண்டவர் அழைச்ச வேலையில உண்மையா இருக்கும் ஊழியம் செய்யற நிறைய பேர் என் வார்த்தையை கேக்குறீங்க பாஸ்டர்யா தோத்தீங்களா ஜெயித்தீங்கறாங்கிறது சபையை வச்சல பாஸ்டர்யா உங்க கடமையை உண்மையா செய்தீங்களா அதை வச்சு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா ஒரு ஆமீன் சொல்றீங்களா எவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் நடுவில் பேசுறவங்க நான் ஆனா சில 50 பேர் இருக்கிற சின்ன கூட்டத்தில் இருக்கிற தேவ மகிமைய பெரிய மாட மாளிகையில பார்க்க முடியல அது உங்களுக்கு தெரியுமா நம்ம எல்லாம் அவர்களை தேவ தூதர்களை போல பார்க்கிறோம் அவர்களை பெரியமான் பெரியவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் நம்ம 50 பேர் இருக்கிற சபையில யாராவது மொபைல் எடுப்பானா ஐயா ஆராதனையில எடுக்க மாட்டாமல்ல நம்ம பிள்ளைகள் தோத்துறோம் அப்படித்தானே எடுக்க மாட்டாங்க இல்ல நம்முடைய பிள்ளைகள் ஆராதனை எப்படி இருக்கும் மகிமையெல்லாம் இருக்கும் அதே நேரத்தில் 5000 பேர் உட்கார்ந்து இருக்கான் பாரு பின்னால இருக்கிற உள்ளக்குள்ளே இருந்து வாட்ஸ்அப் நோண்டிட்டு இருப்பான் உள்ளக்குள்ள உட்காந்து ஆமே தோத்தர் அவனால் முடிந்த அளவுக்கு அடுத்த ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பான் அவன் புரியும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் சபைக்குள்ளதான் நடக்கும் 5000 பேர் இருக்கிறது இல்ல இந்த 50 பேருக்குள்ள இருக்கிற தேவ கிருபை அவன்கிட்ட பார்க்க முடியாது அதனாலதான் சொல்றேன் பெருசா வளர்ந்துட்டோம் யாருக்கும் கர்வம் வேண்டாம் தேவ கிருபையில இருக்கோங்கிற சந்தோஷம் மட்டும்தான் வேணும் புரியல புரியல அல்லேலூயா உள்ளவன் எவனுக்கோ அவனிடத்து அமை தோத்திரம் அவனிடத்துல கணக்கு கேட்பான் ஆண்டவன் அஞ்சு உள்ளவன் அஞ்சு சொன்னா போதும் 50 உள்ளவன் 50 சொல்லணும் 500 உள்ளவன் 500 சொல்லணும் புரியுதா இல்லையா அப்ப அதான் சொல்றேன் இயேசுவின் பேர் என்னது சீஷர்கள் பேர் என்ன தாமே தோத்திர சீஷர்கள் தங்கள் குறிக்கப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள் ஆனா வந்தவர்களில் ரெண்டு கூட்டம் இருந்துச்சு ஒன்னு விசுவாசிக்கிற கூட்டம் இன்னொன்னு அப்போ நம்முடைய தேவன் யார் தன்னை தன்னால் அழைக்கப்பட்டவர்களின் விஷயத்தில் அவர் பட்சபாதம் இல்லாதது அல்லேலூயா அவர் அவர்களுக்குடைய கிருபைக்காக கிருபைகளுக்காக ஜோமனா இப்பவுமே சொல்லுவேன் ஆண்டவர் நமக்கு ஊழியர்களை தந்திருக்கிறார் தேவ மனிதர்களை தந்திருக்கிறார் ஒருவேளை நீங்க பார்க்கிற பலர் மாதிரி உங்க ஊழியர் இல்லை அப்படின்னு அவர் தரமற்றவர் அல்ல நீங்க ஜோமனும் ஒரு தேவ பிள்ளையினுடைய ஜபம் எவர்களையும் பிரகாசிக்க பண்ணும் நான் இந்த மேடையில வந்திருக்கேன்னா என்னுடைய திறமையினால கிடையாது நான் ஒண்ணு சொல்றேன் இவ்வளவு நாள் நேத்துக்கு பிரசங்கம் பண்ணேன் நல்லா இருந்தா மோசமா இருந்தான்னு எனக்கு தெரியல நீங்க இவ்வளவு மலையிலே வந்திருக்கீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன் அதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல ஆனா இன்னைக்கு ராத்திரி வந்திருக்கிறீங்க நான் நல்லா பேசுறேனா ஏக்கா நான் நல்லா பேசுறேனா பேசுறேன்தானே நான் இந்த இடத்துல பேசுறதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க நான் தான் காரணமா தோத்தர் தேவன் காரணம்ன்றிய அவியானவர் காரணம் தான் அப்ப இத்தனை நாளும் இந்த சபையும் இந்த ஊழியக்காரன் இந்த பிள்ளைகளும் இந்த இந்த இடத்துல நடந்து ஜோமனாகளே அவங்கள நீங்க என்ன செய்ய போறீங்க மனசிலாவில்ல என்ன சேச பிரசிங்கார்னு நீ சொல்ற நான் பிந்தி வந்தாலும் நீ என்ன திட்டல சொல்ல புரியுதா இல்லையா தோத்தர் எல்லாருக்கும் பப்ளிக்ல சாப்பாடு கொடுத்து என்ன ரூம்ல கொண்டு போய் சாப்பாடு தந்தா சப்பாத்தி தந்தா சாப்பாடு தந்தா சப்பாத்தி தந்தா என்ன கனம் பண்ணனா ஏ என்ன கனம் பண்றேல்ல மதிக்கிறேல்ல ஆனா உண்மையிலேயே இந்த இடத்துல நான் பயன்படுவதற்கும் இந்த இடத்துல தேவனனை பயன்படுத்துவதற்கும் நான் மட்டும் காரணம்ன்றியா அப்ப இத்தனை வருஷமும் இவ்வளவு நாளும் எவ்வளவு நாளா கன்வென்ஷனுக்கா ஜோம் பண்றேமா நீ ஒரு வருஷமா ஜோம் பண்ற என் பிள்ளைகள் ஒரு வருஷமா வடிச்ச கண்ணீருக்கு பல சகோதரா நம்ம எல்லாம் வெறும் டம்மிடா நம்ம செய்ய வைக்கிறது இவங்க நான் சொல்றது எத்தனை புரியுது அல்லேலூயா அவங்க கண்ணீர் தான் நம்ம ஓட வைக்குது அவங்க கண்ணீர் தான் நம்மளை செய்ய வைக்குது அவங்க ஜபங்கள் தான் செய்ய வைக்குது இந்த பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு தான் செய்ய வைக்குது ஏதோ ஆண்டவர் கிருபையும் இவங்க கண்ணீர் தான் இந்த உண்மையை தெரிஞ்சவன் ஓவரா போமாட்டாம்னு நினைக்கிறேன் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வாங்க நன்றி சொல் அல்லேலூயா அவர் அவருக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையில ஓடுறோம் அவ்வளவுதான் எங்க பின்னால எங்களை செய்ய வைக்கிற இயக்கங்கள் இருக்கு ஃபேன் சுத்துறோம்னா சுத்த வைக்கப்படுகிறது அவ்வளவுதான் சுத்த வைக்கப்படுகிறது லைட் எரியுது எரிய வைக்கப்படுகிறது அம்மை மைக் பாருங்க இந்த மைக்குக்கு உள்ளால ஒரு ஒரு என்ன இருக்கு
இந்த வாரம் போன ஞாயிற்றுக்கிழமை ஆசீர்வதிக்கப்பட்டு போனீங்களே, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திரும்பி வருவீங்களே. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஆறு நாட்கள் இருந்துச்சு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையோட ஏழு நாள் இருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என் போதகர் பலிபீடத்தில் வரும் பொழுது அவர் பேச வேண்டிய வார்த்தையை கொடுமாண்டவரேன்னு எத்தனை பேர் அழுதுட்டு வந்து உட்கார்ந்திருந்தா. நீ குறை சொல்றதுக்கெல்லாம் போக்கத்தை எனக்கு டேஸ் வரும் தெரியுமா? எல்லாம் குறை சொல்றதுக்கு லாயக்கே கிடையாது. நீ ஞாயிற்றுக்கிழமை ஜோமணி இருந்தா, திங்கக்கிழமை ஜோமணி இருந்தா, செவ்வாய்க்கிழமை ஜோமணி இருந்தா, புதன்கிழமை ஜோமணி இருந்தா, என்னடா பேசணும்னு சட்டையை பிடிச்சிருக்கலாம். நம்ம தான் ஜோமணி வருஷமாச்சே, மனுச்சில்லாவில்ல பிளாவை காக்க செய்யும், தென்னை காக்க செய்யும் ஆண்டவரே, ரப்பர்ல இன்னும் பால் வடியட்டும்னு சொன்னமே தவிர எனக்கு முன்னால் இருக்கிற தெய்வ மனுஷனை பயன்படுத்தணும்னு என்னைக்கு சொன்னோம்? சொன்னா குறை சொல்ல தகுதி இருக்கு இல்லையா? இயேசுவின் நாமத்தில் ஒட்டுகிற வச்சு அடைக்கப்படுவதாக கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் சொன்னது உண்மைன்னு சொல்றவன் கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு பாப்பா. கத்தர் சோதனை உண்டாட்டும். அல்லேலூயா. அந்த பாஸ்டருக்கு பிரசங்கம் நல்லா இல்லைன்னு இந்த பாஸ்டர்கிட்ட பெய்யாச்சு. இந்த பாஸ்டருக்கு பிரசங்கம் நல்லா இல்லை, அவர் வயசானார், கொஞ்சம் தமிழ் எல்லாம் சுருக்கமாக தான் இருக்கும். அமை தோத்திரம் அந்த பாஸ்டர்கிட்ட பெய்யாச்சு. அமை மறிக்கும் என்ன ஆயிரம் பாஸ்டர்கிட்ட போனாலும் நீ விளங்க மாட்டேன். ஏன்னா நீ விளங்கணும்னு உண்டனா இந்த பாஸ்டர்கிட்ட இருக்குமே அந்த ஊழியக்காரனுக்கு அவகாசம் பண்ணி ஜெபம் பண்ணி இருக்கல. அவர் ரட்சப்படைஞ்சா, அவர் ரட்சப்படைஞ்சான்னு உங்களுக்கு மட்டும் பேசல, நேர் லைவில் எனக்கு ஒரு கூட்டம் பார்த்துட்டு இருக்கு லைவில். தோத்திரம் கேட்டுக்கலாமக்கா? கேட்கல இருக்கு, இங்க கேட்கறதோட பல ஆயிரங்கள் வெளியே கேட்குது. இப்ப உங்களுக்கு ஒரு மாதிரி பொறாமை இருக்கு, ஒட்டுக்கற சொன்ன ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. மணி என்னாச்சு? சரிதான், ஒரு நிமிஷம் எழுமுகா பாப்போம். பாவம் நீங்க எல்லாம் ஒரு மாதிரி டயர்டா இருக்குதியா? எல்லாம் இந்த ஒட்டுக்கார செய்ய வேலைய லைவ்ல பாக்குற பிள்ளைகள் பாஸ்டர் வாட் இஸ் மீன் பை ஒட்டுக்கரை அப்படி இப்ப பாரு லைவ்ல வந்திருக்கும் ஒட்டுக்கரை. ஆமா, பல நாடுகள் இருந்து பாக்குறாங்க இல்ல பாஸ்டர் ஒட்டுக்கரை ஒட்டுக்கரை சொல்ல. ஏய் பரவ நான் சொல்லித்தாரு, நாளைக்கு அங்க வந்த பிறகு கைகளை
உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அப்ப ஜோர் அல்லேலூயா. நம்முடைய தெய்வம் பட்சபாதம் இல்லாதவர்மா, நம்முடைய தெய்வம் பட்சபாதம் இல்லாதவர். இப்ப நான் ஒண்ணு கூட நான் சொல்லவும் பாத்துக்கிடுங்க, நம்மளில நிறைவானவர்கள் மட்டும் அல்ல பயன்படுத்தப்படுகிறது, சில குறைவானவர்களும் பயன்படுத்தப்படுகிறோம். அது காரணம் என்ன பாருங்க, மோசேயினுடைய சரித்திரம் படிக்கிறோம் இல்ல, மோசேயினிடத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார், கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னார். இவர் என்ன செய்தார், அடித்தார். உண்மையிலே தண்ணி என்ன செய்திருக்க கூடாது, வந்திருக்க கூடாது. ஆனா ஆண்டவர் அவரை நாலு பேருக்கு முன்னால கேவலப்படுத்தல இல்ல, பேச வேண்டிய இடத்துல அடிச்சார், அடிச்ச இடத்துல தண்ணி வராம இருந்திருக்கும்னா சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்திருப்பாங்க, ஓட்டு போட்டு அடுத்த லீடர் எடுத்திருப்பான். முன்னால அடிச்சப்ப தண்ணி வந்து, இப்ப அடிச்சப்ப என்ன வரல, தண்ணி வரல. அப்ப பழைய கிருப பாச்சட்ட இல்ல தலைமை பாச்சட்ட சொல்லி பிரான்சோர் போட எல்லு மறிச்சலா இல்லையாமா உங்களுக்கு. அதனாலதான் ஆண்டவர் விட்டு கொடுக்கல. நம்முடைய தெய்வம் பட்சபாதம் இல்லாதவ, நம்முடைய தெய்வம் பட்சபாதம் இல்லாதவ. பலகீனனையும் பயன்படுத்தினார், குறைவுள்ளவனையும் பயன்படுத்தினார், சோர்ந்தவனையும் பயன்படுத்தினார், உடைக்கப்பட்டவனையும் பயன்படுத்தினார். உபயோகம் இல்ல, மேடைகளை மற்ற ஊழியங்களை குறை சொல்றதுக்காக பயன்படுத்துறாங்க. முதல்ல நீங்க அதை நிறுத்துங்க, உங்க ஊழியம் ஆசீர்விக்கப்படும். நமக்கு இயேசுவை பத்தி சொல்றதுக்கு தான் மேடை, இயேசுவை பத்தி சொல்றதுக்கு தான் மேடை. காமி இயேசு என்ன சொல்ற, தன்னில் பிழை இல்லாதவன் அமைன் முதலாவது கல்லை எறிய கடவன். யாரு எரிஞ்சா, ஒருத்தனும் இல்லையே. அமை தோத்திர இயேசுவை நம்பாதவனும் இயேசுவோட தான் இருந்தா, இயேசுவை நம்பினவனும் இயேசுவோட தான். கடைசி கட்டளை யாருக்கு கொடுத்தா, எல்லாருக்கும் சேர்த்து தான் யா கொடுத்தார். அல்லேலூயா. நீதிமான் ஒருவனும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மனித மகிமை அற்றவர்களானார்கள். அப்படிப்பட்டவர்களை கிருபையா ரட்சித்து இந்த நல்ல ஊழியத்தை தந்த ஆண்டவருக்கு ஜோர ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. நம்மளை எல்லாரும் நல்லமேன்னு சொல்றதுக்கு தானே நம்ம படாத பாடுபடுகோம், அப்படித்தானே. எல்லாரும் நம்மள என்ன செய்யணும், நல்லவன் சொல்லணும் தானே. ஏச்சு விட்ட போய் ஒருத்தன் சொன்னா, நல்ல போதகரேன்னு, தேங்க்யூ உன்னை செக்ரட்டரி ஆக்குமே. என்ன சொன்னாரு, என்ன சொன்னாரு, என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன். உடனே அவர் மோசமாயிட்டாரா, நல்லவன் என்று சொல்ல, நல்ல போதகரே நீ தேவனிடத்தில் இருந்து வந்திருக்கிறீ, உம்முடைய போதனைகள் சத்தியமுள்ளவைகளா இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே, ரைட், அடுத்த வாரத்தில் இருந்து நீ தான் சண்டே கிளாஸ் செக்ரட்டரி, சீனியர் கிளாஸ் நீ எடு அப்படின்னு ஆண்டவர் பிரமோஷம் ஒண்ணும் சொல்லல. உடனே இயேசு சொன்னான், என்னை நல்லவன் என்று சொல்லுவானே அப்படின்ற. உடனே இயேசு என்ன பாவியா, இயேசு சொன்னார், பிதாவை தவிர வேறு ஒருவனும் நல்லவன். பாவிம்பியலா, இயேசு என்ன சொன்னார், என்னில் பாவம் உள்ள என்று யார் சொல்ல முடியும், உலகத்தில் தாயின் கருவில பிறந்த வேற ஒரு பய சொல்லலையே தெய்வத்தை போல. அந்த தெய்வம் தன்னை நல்லவன் என்று சொல்வதற்கு பிரயாசப்பட்டாரா, புரியல புரியல. அவர் அவருக்குள்ள கிருபைக்கு ஓடுங்க. அல்லேலூயா. ஒரு நாள் கடைசியில கால சத்தம் கேட்கும், உன்னதமான தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்ன வந்து நிக்கணும், அவன் அவன் செய்ததற்கு தக்க பலன் அவன் அவனுக்கு கிடைக்கும். சிலர் இரும்பினால் கட்டுகிறார்கள், சிலர் வைக்கோலினால் கட்டுகிறார்கள், சிலர் மரத்தினால் கட்டுகிறார்கள், சிலர் பொன்னினால் கட்டுகிறார்கள். கட்டுறாங்க இல்ல, ஏதோ கட்டுறானா இல்லையா, கட்டுறானா இல்லையா, கட்டி போட்டோம். நம்ம ஏன் குறை சொல்றதுக்கு, அவர் அவர்களுக்கு தேவன் கிருபை தருவாராக, அவர் அவர்களுக்கு கிருபை தருவாராக. கடைசியில் ஒரு நாள் விளங்கும், அவன் அவன் செய்தது அவன் அவனுக்குரிய பலன் அவரால் வரும். அதனால யாருக்கும் சொல்றேன், குறை சொல்றது நம்ம வேலை கிடையாது. ஒண்ணு ஒருவரை குறித்து சொல்றதா இருந்தா அது இயேசுவை குறித்து மட்டும்தான் இருக்கு. ஒருவரை குறித்து சொல்றதா இருந்தா இயேசுவை குறித்து மட்டும்தான் இருக்கு. இயேசுவை விமர்சிக்கலையா, விமர்சிச்சாங்க. இயேசுவை எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்களா, இயேசுவை எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்களா, அப்புறம் நம்மளை மட்டும் ஏன் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும். இயேசுவை யாரும் குறை சொல்ல இல்லையா, குறை சொன்னாங்களே. இயேசுவை என்ன சொன்னாங்க, பிசாசுகளின் தலைவன் சொன்னாங்க. நம்மளை விட ரொம்ப மோசமா பேசியிருக்கானு இல்லை, இதுக்கு நம்ம இவ்வளவு பரவாயில்லையே, கள்ளவேன்னு தானே சொல்லுவேன், சொல்ல புரியலையா உங்களுக்கு. அதனால தான் சொல்றேன், கிருபையா ஓடுவோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாக்கலாம், சத்தமா கைகளை உயர்த்தி அல்லேலூயா.
அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா 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 ஒரு பழைய பாட்டு பாடுவோமா அடைக்கலமே உமது அடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா இல்லையா என் மேல யாருக்கும் வைராக்கியம் ஒன்றும் இல்லையே இல்ல ரெண்டு பாயிண்ட் கூட பேசணும் அதனாலதான் சொன்னேன் வேற பிரச்சனை ஒண்ணு இல்லையா இல்லையா நல்ல கைத்தட்டி பாடணும் கத்த நமக்கு உதவி செய்வார் பால்கனியில இருக்கிறவங்களுக்கும் சொல்லுதே பலர் உங்க பக்கத்துல இருக்காங்க பழைய ஆட்கள் அதனால கவனமா இருக்கணும் சரி நீ தொடங்குமாக்கா அடைக்கலமே உமதடிமை நானே ஆத்தர்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே நல்லா பாடுறீங்க அடைக்கலமே உமதடிமை நானே அளவற்ற அன்பினால் அழைத்தவரே என்னத்த நன்மையா இறைத்தவரே அளவற்ற அன்பினால் அழைப்பவரே எண்ணற்ற நன்மையால் இறைப்பவரே வாசிநாத நீசரே மகிமை பிரதாப வாசத்தாலும் பாதம் பற்றியுள்ளே வாசில்லாத நீசரே மகிமை பிரதாப வாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே அடைக்கலமே உமதடிமை நானே ஆத்மருப்பேனே அகமகிழ்ந்தே கத்த செய்த நன்மைகளையே நித்தம் நான் நினைப்பேனே கத்த செய்த நன்மைகளையே நித்தம் நான் நினைப்பேனே பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே சாபங்களை நீக்கி சுத்தன் உள்ளம் நம்பீரே பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் நம்பீரே சந்தோஷத்தை திரும்ப தந்தீர் உற்சாக ஆவி என்னை தாக்கி ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே அடைக்கலமே உமதடிமை நானே அகமகிழ்ந்தே கத்தனை செய்த நன்மைகளையே நித்தம் நான் நினைப்பேனே அடைக்கலமே உமதடிமை நானே ஆத்மரிப்பேனே அகமகிழ்ந்தே கத்தனை செய்த நன்மைகளையே நித்தம் நான் நினைப்பேனே கத்தனை செய்த நன்மைகளையே நித்தம் நான் நினைப்பேனே என்னை என்றும் போதித்து நடத்துபவரே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே என்னை என்றும் போதித்து நடத்துபவரே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே நடக்கும் வழிதனை காட்டுபவர் நம்பி பங்குரை சூழ்ந்துள்ளே நடக்கும் வழிதனை காட்டுபவர் நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே அடைக்கலமே அடிமை நானே ஆற்றிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தரை செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே கர்த்தரை செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே
அடிக்கலமே உமர் அடிமை நானே ஆக்கிருப்பேனே ஆக மகிழ்வே அச்சனி செய்த நன்மைகளே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே ஆராதனை 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 ஒரு கணம் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் ஆவியில நிரம்பி தேவ கிருபையில பயன்படுத்தப்படுகிற பயன்பட விரும்புகிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவ ஆவியில நிரம்பி ஒரு கணம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் ரட்சிப்பதில் அவர் பட்சபாதம் இல்லாத தெய்வம். ஊழியத்தில் பயன்படுத்துவதில் அவர் பட்சபாதம் இல்லாத தெய்வம். ஆண்டவருக்கு மகிமை. உட்காருங்க பார்க்கலாம். சரி, கொஞ்சம் நேரம் ரட்சிப்பு கெடுத்த காரியங்களை தொடர்ந்து பேசுவோம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆமே. 18வது வசனத்தை, அதாவது மத்தேயு 28 அதிகாரம் அதனுடைய 18 வாக்கியத்திலிருந்து தொடர்ந்து படிங்க தங்கச்சி. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் யார புறப்பட சொல்லுகிறார்? நீங்கள் புறப்பட்டு. இதுல ரெண்டு கூட்டம் இருந்துச்சு. விசுவாசிக்கிறவர்களும் இருந்தாக, விசுவாசிக்காதவர்களும் இருந்தாக, நம்பினவர்களும் இருந்தாக, நம்பாதவர்களும் இருந்தாக. ஆனா ஆண்டவர் ஊழியத்திலே பட்சபாதம் காட்டவே இல்லை. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். என்னை அழைத்தவர் தான் அவர்களையும் அழைத்தார். நான் இந்த எண்ணத்தில் இந்த வார்த்தையை ஆவியானவர் மறுபடியும் அதுக்குள்ள என்னை திருப்பி கொண்டு வருகிறார். நீங்கள் புறப்பட்டு போங்க. யார் அது? இயேசுவை விசுவாசித்தவர்களும் இயேசுவை விசுவாசியாதவர்களும், நம்பினவர்களும் நம்ப முடியாதவர்களும், நம்பிக்கையில் தேறினவர்களும் நம்பிக்கையில் பலகீனமானவர்களும். ஆனா ஊழியத்தை பகிர்ந்து கொடுத்த பொழுது, கட்டளையிட்ட பொழுது நீங்கள்ட்டார். நீங்க கொஞ்சம் பேர் நல்ல ஊழியம் செய்யுங்க, நீங்க கொஞ்சம் சைட்லயே போங்க அப்படின்னு அவர் சொல்லலையே. அப்ப நம்முடைய தெய்வம் பட்சபாதம் உள்ளவர், ஆணித்தரமா பிரசயம் பண்ணார். என்னுடைய ஆண்டவர் பட்சமில்லாதவர் ஆனதுனாலதான் இன்னைக்கு நம்முடைய கைகளில் வேதம் இருக்கிறது. இன்னைக்கும் அல்லேலூயா. நம்ம மேடைகளில் நிற்கிறோம், கிருபையா நம்மளை நடத்துறார். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்திற்கு முன்னால தாழ்மை உள்ளவர்களா இருக்கும். ஒவ்வொரு நாளும் கிருபை. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியம், எத்தனையோ பேருக்கு கிடைக்காத உன்னத நிலை, எல்லாம் கர்த்தர் தந்த பாக்கியம்மா. இயேசுவை பைபிள் சொல்லுது, பரிசுத்தாவியின் துணையினாலே அன்றி ஒருவனும் இயேசுவை கிறிஸ்து என்று என்ன செய்ய முடியாது. நம்ம டெய்லி எத்தனை முறை இயேசுவேன்னு சொல்றோம்? அது ஆண்டவருடைய துணை இருந்ததுனால தானே. அவருடைய கிருபை இல்லாம நம்ம யாரும் இதுவரைக்கும் வரல. கிருபையா நடத்துற. கேட்கறதுக்கும் கிருபை தான், பேசுறதுக்கும் கிருபை தான், கூட நின்று செயல்படுகிறதுக்கும் கிருபை தான்.
அதனால தான் பைபிள் சொல்லுது ஒருவனும் எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணாதிருக்க கடவன். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணாதிருக்க கடவன். அமை பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்றீங்களா? நீங்கள் புறப்பட்டு போய் ரட்சிப்பில் பட்சபாதம் இல்லாத தேவன் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. யார் சீஷராக்கப்பட வேண்டும்? ஒன்று, சகல ஜாதிகளும். சொல்லுங்க அந்த வார்த்தைய, சகல ஜாதிகளும் சீஷராக்கப்பட வேண்டும். யார் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ள வேண்டும்? சகல ஜாதிகளும். கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது யார் உபதேசிக்கப்பட வேண்டும்? சகல ஜாதிகளும். அப்ப சீஷத்துவ ஜீவிதம், ரெண்டு, ஞான ஸ்நான உபதேசம், ஐ மீன் வசனத்திற்கடுத்த உபதேசம். இது ஒரு சாராருக்குரியதல்ல, சகல ஜாதிகளுக்கும் உரியது. அல்லேலூயா, ஆமென். அப்ப ரட்சிப்பு எல்லா ஜனங்களுக்கும் உரியது, எல்லா ஜனங்களுக்கும் உரியது. அதுல மதம் என்று சொல்கிற நிலை இல்லை, ஜாதி என்று சொல்கிற நிலை இல்லை, கல்வி என்று சொல்கிற நிலை இல்லை, மொழி என்று சொல்லுகிற நிலை இல்லை, வண்ணம் என்று சொல்லுகிற நிலை இல்லை, ஆமே சோதர அந்தஸ்து என்று சொல்லுகிற நிலை இல்லை. ஆண்டவர் சொன்னார், யாரை கண்டாலும் அவனை சீஷனாக்கப்பா, யாரை கண்டாலும் அவனை ஞானஸ்நான உபதேசத்திற்கு உட்படுத்தப்பா, யாரை கண்டாலும் அவனுக்கு உபதேசம் பண்ண. அல்லேலூயா. ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிற, அது என்ன அப்படின்னா, சில நேரங்களிலே சில ஊழியர்கள் சில இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுவாங்க, சில இடத்துல ரொம்ப லைட்டா பேசுவாங்க. பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? அப்ப நம்ம சொல்ல, அங்க வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசினார், இங்க ரொம்ப லைட்டா பேசிட்டு போறாரு, ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது, இது இடம் கண்டு பேசுகாருன்னு நம்ம சொல்லுவோம். சொல்லி அது கேட்கறவங்க சொன்னாலும் போதாது, பேசுறவங்க தான் சில பேசுகிறவங்களை சொல்லுவாங்க. புரியுதா? அது தவறு. என்ன அப்படின்னா, இந்த கடைசி வசனத்துல ஒரு உண்மையை சொல்றேன், பரிசுத்தாவியானவர் என்ன அப்படி நடத்துறதுனால சொல்றேன். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட சீசர்களுக்கு ஆண்டவே, அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவே, அமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஆண்டவே என்ன செய்தார்? கட்டளையிட்டார். ஜனங்களுக்கு என்ன செய்யணும்? உபதேசம் பண்ணணும். பேசுற எனக்கு கட்டளை, கேட்கிறவனுக்கு உபதேசம். கட்டளை என்பது கமாண்ட், உபதேசம் என்பது நைசாத்தான் இருக்கும். சில மனசிலாவல்ல சொல்ல, எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. சீசர்களுக்கு பேசும் பொழுது கட்டளை, சீசன் ஆக்க பேசும் பொழுது உபதேசம். எல்லா இடத்துலயுமே கட்டளையும் கதவும் கொண்டு போகப்படாது. பிறகு உள்ள இருக்கலாம் அப்படிங்க கையில தந்து இதை அவனை கிட்டின்னு சொல்லி விட விடுங்க. மனசிலாவல்ல என்ன, நீங்க ஒரு மாதிரி பாக்குதியா? அல்லேலூயா. சீசன் ஆனவனுக்கு என்னது? கட்டளை. சீசன் ஆகிறவனுக்கு எது? அப்ப சில இடங்கள்ல கொஞ்சம் இருத்தி, சில இடத்துல கொஞ்சம் வேற வழி இல்லை. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கிடணும், இவன் சீசன் ஆனால், இவன் சீசன் ஆனால் அவனுக்கு உபதேசம். இப்ப சிலர் சொல்லுவோம், அப்ப பாஸ்டர் இடம் கண்டு பேசுவார், நைசா பேசலான்னு. இல்ல, உங்க சபையில பேசுகிறது போல புது ஜனங்கள்கிட்ட பேசுகிறனாலதான் உங்க சபையில 50 பேர் இன்னும் இருக்குது. மனசிலாவில்ல சிலருக்கு நான் சொல்லது பிடிக்காது, ஜீரணிக்காது. ஆனா ஜீரணிக்கணும். சபைக்கு பேசுமோ உபதேச கட்டளை, அமை ரட்சிக்கப்படாதவனுக்கு பேசுமோ உபதேசம். ஆனா எனக்கு கட்டளை இட்டத அவனுக்கு உபதேசமா கொடுக்கணும்னா, எனக்குள்ள அந்த கட்டளைய உபதேசமா நான் இன்னும் ஜீவிதத்துல கொண்டு வரணும். கட்டளையிடப்பட்ட வார்த்தைகள் ஜீவிதமாகும்போ கட்டளையிட வராது, உபதேசமாகும். அல்லேலூயா. வார்த்தைக்கு பேரு கட்டளை,
ஜீவிதத்துக்கு பேராக உபதேசம். நான் ஒண்ணு காரியம் சொல்லுதே, சும்மா இருக்கட்டும். ஒரு காலத்துல உபவாசம் பண்ணணும்னு பிரசங்கித்த பலரும் 60 வயசு கழிஞ்ச பிறகு, அப்ப இப்ப உபவாசத்தை கச்சு பிரசங்கிக்குமா? பிரசங்கிக்குமா? அனுபவ ரீதி தானா? அண்ணு ரொம்ப தரப்பிச்சு பேசுமே, இப்ப என்ன சொல்லும்? நிறைய பேர் கேட்கணும், அப்படி இல்ல இப்படி இல்ல. வேற கதவா எனக்கு வாயில் அவசியம் இல்லாத ஒரு வார்த்தை வராது, தெய்வம் தராம அதான் சொல்ல வர. அப்ப வாலிபத்தில் இருக்கும் என்ன சொல்லி இருக்கும்? உபாச கூட்டத்துக்கு வராதவன பிடிச்சு நட்டிக்கு விடுமாமா இல்லையா? விட்டமா இல்லையா? இல்லையாப்பா, உண்மைதானே. 60 வயது கழிஞ்ச பிறகு உபவாசிக்க வேண்டி என்ன கொண்டு என்ன செய்யல? அப்ப நான் சொல்லுகேன், மக்களை முடிஞ்ச மட்டும் என்ன செய்யணும்? உபவாசிச்சு ஜெப சமூகத்துக்கு அண்ணன் என்ன சொன்னியா, கொல்லுவோம் என்ன, உபவாசிக்கணும், நல்லா இருக்கணும்னு என்ன செய்யணும், உபவாசிக்கணும், விசுவாசி உபவாசிக்கணும். அப்படிதான் நான் சொன்னேன் அண்ணன், நான் சொன்னேன்னு. அல்லேலூயா. சிரிச்சிட்டு ஒரு காரியம் இல்ல, கிடப்பில் உள்ள காரியம் தான், சும்மா ஒண்ணும் வராதுன்னு வாயில. ஆனா ஒண்ணு புரியணும், இன்னைக்கு சொல்ல மக்களை முடிஞ்சா எல்லாரும் உபவாச கூட்டத்து வரணும்னா உபவாசத்தோட வரணும். இட்லி சட்டியை விழுங்கிட்டு வரப்படாதுல இருந்து பெருமை வேண்டியே இருக்கும். ஏன் என்ன, ஒரு வயது போகும் பொழுது என் சரீரம் என்ன செய்கிறது? அதுதான் சொல்றேன், அண்ண உபதேசமும் அன்னைக்கு கட்டளையும் இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு இது பாவம் பரிசுத்த ஜீவிதத்தில் வராது, அதையும் மனசிலாக்கிக்கிடணும். இது வேறுபட்ட வாழ்க்கையில வராது, அதனையும் மனசிலாக்கணும். அன்னைக்கு இல்லாத கொடுத்த இன்னைக்கு போட்டு கொடுக்க அது வேற, மனசிலாவில்ல, மனசிலாச்சு கொஞ்சம் கொஞ்சம். அதனால எல்லாத்திலையும் மாற்றி நிற்கப்படாது. சொல்லும் நான் எல்லாம் சொல்லணும். இப்ப ஒரு அல்லையிலேயே சொல்லுங்க, உங்களுக்கு தமிழ் புரியுது, ஒரு தடவை கூட சொல்லுங்க. அப்போ அதுதான்ப்பா சபை வளர்ச்சியின். இப்ப நான் சபை வளர்ச்சிகளை குறித்து பேசும் பொழுது, தெய்வம் எனக்கு தந்தது கட்டளை, நான் என் பிள்ளைக்கு கொடுப்பது உபதேசம். நான் இட்லியை சாப்பிடுற மாதிரி என் கை குழந்தைக்கு நான் கொடுக்கல, அதே இட்லியை தான் கொடுக்கறேம்மா. என் பிள்ளைக்கு தனியாக ஒன்று அழைக்கல, நான் கைமை தோத்த இட்லியை வெறும் 4 பிச்சு வாயில போடுகிறேன். ஆனா 4 பிச்சதுல ஒன்னெடுத்து அதை 14 பிச்சாக்கும் பிள்ளைக்கு கொடுக்க. ஏன்னு என்ன, கடைசி வர நான் அவனுக்கு அப்பனா இருக்கணும். காரியம் மனசிலாச்சு. ஒரே இட்லி குட்டுவத்தில் தான் மெந்து, மோயின் தின்ன இட்லியும் அப்பன் தின்ன இட்லியும். என்ன, எனக்கு 4 துண்டா போச்சு, அது 4 1 14 துண்டா போச்சு. எனக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு பிள்ளையும் இட்லி தின்னேன், நானும் இட்லி தின்னேன். என்ன, அவன் கொஞ்ச நாள் கழியும் போய் என்ன போல தின்னுவான், ஒரு ரெடியா போன பிள்ளை விக்கி செத்து போவான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காரியம் காரியம் இப்படி கிடச்சி அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாருக்கும் முழு இட்லி கொடுக்கணும்னு நினைச்சேனாலே ஆக்கும், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இதுக்கு மேல வழக்கம் வேண்டாம். எல்லாரும் முழு இட்லி தின்னணும்னு நினைக்கப்படாது. ஏன்னா சபையில முழு இட்லி தின்னவிகளும் உண்டு, 27 வருஷமா சபை பாஸ்ட், முழு இட்லி தின்னவனும் உண்டு, அரை இட்லி தின்னவனும் உண்டு, கால் இட்லி தின்னவுண்டு, இட்லி சட்டி சட்டியை கண்டா ஓடுகவனும் உண்டு. அப்படி எல்லாரும் மேய்க்கனாலே ஆக்கும் மண்டை கண்டியல. இப்படி ஒண்ணு இல்லாத போனது சைட்ல இருந்து போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால தயவு செய்து சொல்லுங்க, உங்களுக்கு தெய்வம் தந்த ஊழியர்களுக்கு நல்ல ஜெபம் பண்ணணும். காரியம் பிடி கிடைச்சவங்க மட்டும் ஒரு கைதட்டி வர அல்லேலூயா சொல்லுங்க. கைத்தட்டி கைத்தட்டி அல்லேலூயா. அப்ப தெய்வத்தினுடைய சுவிசேஷம் ஆமென் பட்சபாதம் உள்ளது அல்ல. நீங்கள் சகல ஜாதிகளையும் என்ன செய்யுங்க, சகல ஜாதிகளுக்கும் ஞான ஸ்நானம் கொடுங்க, சகல ஜாதிகளுக்கும் என்ன செய்யுங்க, உபதேசம் பண்ணுங்க. ரட்சிப்பு அனைவருக்கும் உரியது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோவான் ஸ்நாபகனுடைய காலம் முதல் தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்யப்படுகிறது, பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணப்படுகிறது. ஏன், ரட்சிப்பு அனைவருக்கும் உரியது. இஸ்லாம் சாரி கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் உரியதல்ல, சகல சிருஷ்டிக்கும்,
சகல ஜாதிக்கும் சகல மனுஷனுக்கும் சொல்லுது புரியுதா? ஏன் இயேசுவை குறித்து மட்டும் பேசப்படுகிறது? வேதம் சொல்லுகிறது அவரால் அன்றி வேறு ஒருவராலும் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அதான் இப்ப இன்னைக்கு ராத்திரியில இத்தனை ஊழியக்காரங்க வந்து உட்கார்ந்து இருக்காங்களே, இந்த கன்வென்ஷன் பேசப்படுகிறது, தேசமெல்லாம் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. காரணம் என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்படணுங்கிறதுனாலதான். அல்லேலூயா. எல்லாருக்கும் ரட்சகரை குறித்த அறிவு வேணுங்கிறதுனாலதான். அதனாலதான் பேதர் பிரசங்கிக்கும் பொழுது சொல்லுகிறார், அமை அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகம் 4 எடுங்க. அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகம் 4 எல்லாருக்கும் தெரிந்த அமை தோத்திரம் தெரிந்த ஒரு பகுதி தானே. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாக. 2 அமை தோத்திரம் 4 தோத்திரம் 12 சொன்னமா ஃபர்ஸ்டே. தோத்திரம் 4 12 வாக்கியத்தை ஒருத்தர் தங்கச்சி படிமா. ஆயிரம் தெய்வங்கள் இருக்கலாம், ஆயுதம் 1000 புனிதர்கள் இருக்கலாம், 1000 பண்டிதர்கள் இருக்கலாம், ஆத்தும ரட்சிப்பு வர வேண்டுமானால் நான் பிரசங்கிக்கிற இயேசுவினால் மட்டுமே. வேற ஒருவர் யாரும் அதை சொல்லல. அல்லேலூயா. உலகத்தின் நன்மையை சொல்லலாம், மோட்சம் இருக்க மோட்சம் இருக்குன்னு. ஆனா யாருக்கு இருக்கு மோட்சம்? யார் மூலமா இருக்கு மோட்சம்? யார் மூலமா கிடைக்கும்? அதான் பைபிள் சொல்லுது, அவரால் அல்லாமல் வேறு ஒருவராலும் இல்லை. சிலர் நினைக்கிறாங்க இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணி பணம் சம்பாதிக்கிறாங்க. தப்பு. பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. அதுக்கு இயேசுவைத்தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இங்க இருக்கிற யார் பலகீனமா இருக்கா சொல்லுங்க. 1000 வழி இருக்கு. ஆனா ஆத்தும ரட்சிப்பு தேவை என்பதற்காய் ரட்சிப்பை குறித்து உலகத்திற்கு அறிவிக்க கர்த்தரங்களை அழைத்தா. அல்லேலூயா. அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் இல்லை. நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஒரு இரவு கூடுகை இருக்கும் பாருங்க, 75 பேர் பக்கம் ஒரு புதன்கிழமை ராத்திரி ஆராதனைக்கு உட்காந்துருக்கோம். 30 மதிக்கத்தக்க ஒரு சகோதரன், நான் சொல்ல சிலர் கேட்டிருப்பாங்க, 30 மதிக்கத்தக்க ஒரு ஆமை தோத்தரன் சகோதரன் சார், 38 மதிக்கத்தக்க ஒரு சகோதரன். இவர் பிசாசு பிடிச்சவரை கூட்டிட்டு வரப்படுகிறார். எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, இவரிடத்தில் இருக்கிற அசுத்தாவி என்ன செய்யுது? அலக்களிக்கு. அப்ப என்ன பண்ணோம்? புதன்கிழமை ராத்திரி தானே, எல்லாரும் சுத்தி உட்கார்ந்து இந்த சகோதரனை முழங்கால் போட வச்சு எல்லாரும் இணைந்து ஜோமன் ஆரம்பிச்சு, இந்த சகோதரனுக்குள்ள இருந்த புல்லாத ஆவி என்ன செய்து பயங்கரமா அலக்கழிச்சு தோத்திரம் பயங்கரமா கூக்குறலிட ஆரம்பிச்சு. அப்ப இந்த பிசாசு என்ன சொல்லுச்சு? தோத்திரம் திடீர்னு நம்ம எல்லாரும் ஜோமனிட்டு இருக்குமோ, நிறுத்து 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 நிறுத்துனுச்சு. அப்ப என்னவோ நிறுத்த சொல்லுதேன்னு சொல்லி நானும் நிறுத்தி அது என்கிட்ட பார்த்து கேட்டுச்சு, என்ன எதுக்காக என்ன துரத்துறா? கேள்வி நல்லா இருக்கா? எதுக்காக என்ன துரத்துற? இது உங்கள்கிட்ட கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அந்த பிசாசு கேக்குது, எதுக்காக என்ன துரத்துற அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இது போல பெப்பர பேனா முழிப்பீரிய? நம்ம உடனே பைபிள படிக்கிறோம் இல்ல, யோவான் சுவிசேஷம் 10 சொன்னதுல திருடன் தில்ல திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வர. அப்ப நமக்கு பழிச்சுன்னு வருது. தோத்திரம் ஏசாயா 14 வருது. தோத்திரம் பிசாசு என்ன செய்கிறவன்? உலகத்தை வனாந்தரமாக்கி சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாதவன். உடனே நம்ம நினைக்கிறோம் ரைட், இந்த பேப்பர் இருக்கிறது வரைக்கும் இவன் குடும்பம் நல்லாவே இருக்காது. உடனே நான் சொல்றேன், எல்லாரையும் நிற்பாட்டியாச்சு. பேய் பிசாசு என்னை பார்த்து கேக்குது, எதுக்காக விரட்டுற என்ன அப்படிங்குது. நான் உடனே 2 மனசுல பார்த்துட்டு, நீ இருக்கிறது வரைக்கும் இவன் நல்லா இருக்க முடியாது, நீ இருக்கிறது வரைக்கும் இவன் ஆசீர்வாதமா இருக்க முடியாது, நீ இருக்கிறது வரைக்கும் அவன் மேன்மையா இருக்க முடியாது, அதனால நீ பைத்த ஆகணும் அப்படின்ட்டு.
நமக்கு தெரிஞ்ச வசனத்தை சொல்லி கொடுத்தாச்சு. உடனே மறுபடியும் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கன்னா மறுபடியும் ஜெபம் ஜெபம் ஆரம்பிச்சிருச்சு. ஜெபம் ஆரம்பிச்ச உடனே மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்ச உடனே மறுபடியும் நிறுத்து 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 மறுபடியும் நிறுத்தாச்சு. என்னன்னு இவன் நல்லா இருக்கணும்னு தானே நீ என்ன வரட்டுறா? ஆமா. இவன் ஆசீர்வாதமா இருக்கணும்னு தானே வரட்டுறா? ஆமா. நான் ஒண்ணு சொல்லுதேன் சொல்லு தோத்தரம், இவன் நல்லா இருக்கணும் தானே, நான் ஒண்ணு பண்றேன், இவன் ஆசீர்வதிக்கிறேன், இவனுக்கு வீட கொடுக்கறேன், இவனை பெரிய பணக்கார ஆக்குறேன், ஆக்கட்டோ அப்படின்னு கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சு? இவனுக்கு வீடு கொடுக்கறேன், நல்ல வேலை கொடுக்கறேன், இவனுக்கு வீட்டை கொடுக்கறேன், இவனை பெரிய பணக்கார ஆக்கட்டோ. நான் படிச்ச பைபிள்ல எனக்கு செல்ல எந்த ஆறு இது ஒண்ணு செல்லல பிசாசி இதை செய்வாங்க. ஆனா நம்ம தப்பி வந்த வழியுது. நம்ம படிச்சோம் பிசாசு இருந்தா ஆடும், தள்ளி போடும், பாவம் செய்ய வைக்கும், இருக்க விட விற்க வைக்கும், இப்படியெல்லாம் தான் நான் படிச்சிருக்கேன். நம்ம சொல்லியிருந்தது இப்படிதான். அப்ப நம்ம பிசாசு நல்லதாட்டு ஒண்ணு என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான், எல்லாம் எடுக்கிறதோட சரி, அவன் திருடன், கொல்லுகிறவன், அழிக்கிறவன், அப்படித்தானே நினைச்சோம். இவன் புதுச்சா சொல்லுதான் வீடு கொடுக்கட்டான்னு கேட்கான், இவனை பணக்காரன் ஆக்கட்டான்னு கேட்கான். இப்ப ஜெலர் முழிக்க மொழிய பார்த்த என்னட்ட காட்டான் இல்லையே, சும்மா சொன்னேன், நீங்க சிரிக்கிட்டு இருந்தாய். அப்ப நல்லா கவனிக்கணும். எனக்கு இதை கேட்ட உடனே ஒரு மினிட்ல படிச்ச ரெண்டு வருஷம் படிச்சதை ஓட்டி ஒண்ணு படிச்சு பார்த்தேன். அந்த மூணு புக்கிலே இல்லை, மொத்தம் மூணு நோட்டு தான் உண்டு, அதுல ஒண்ணும் இல்லை. நான் ஒரு நேரம் அப்படியே முழங்கால் நின்று பிதுங்கிட்டேன். நம்ம விசுவாசிகள் தங்கமானவங்க. இப்ப பாஸ்டர் சிக்கன் நான் பார்த்துக்கான், எல்லாம் என்ன சுத்தி நின்று பப்பரப்பேன்னு பார்க்கும், ஒன்னாவது ஜோம் பண்ணுதா ஏன்னா கேள்வி கேட்டதாரு பிசாசு, சிக்கி நிக்கேதாரு பாஸ்டர் விசுவாசி, அப்படியே பார்த்துட்டு ஐயோ கொஞ்ச நேரம் பார்த்து ஒரு பிடி இல்லை. நான் சைலண்ட் ஆனப்போ பிசாசு என்ன சொல்லிச்சு தெரியுமா? வைலண்ட் ஆச்சு. அதனாலதான் தேவ ஊழியர்கள் சபையில நீங்க வாய் திறந்து துதிக்கணும், வாய் திறந்து ஆராதிக்கணும், வாய் திறந்து தெய்வத்தை மகிமைப்படுத்தணும். நான் கண்டவர் உண்மையாக்கும், அவனுக்கு கேள்விக்கும் என்ன, சைலண்ட் ஆனப்போ அவன் வைலண்ட் ஆனா. சபை சைலண்ட் ஆனா தேசத்துல பிசாசு வைலண்ட் ஆவான். அதனாலதான் ஆராதிக்கும் வாதறந்து ஆராதிக்கணும், ஜபிக்கும் வாய் திறந்து ஜபிக்கணும், பிரசங்கிக்கும் வசனம் கேட்கும் வாய் திறந்து பேசணும், கேட்கணும். வார்த்தைகள் வர வர சத்துருவின் பலனற்று போகும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. அதனால அன்னைக்கு படிச்ச ஒரு உண்மையாக்கும், அன்னைக்கு படிச்ச ஒரு உண்மை என்ன, நான் மௌனப்பட மௌனப்பட பதில் இல்லாம நிக்கிறேன். மௌனப்படும் பொழுது சத்து அவன் என்ன சொல்ல, தோத்திர கொடுக்கட்டா, செய்யட்டா, பணக்கார ஆக்கட்டா, அத்தனை சத்தம் அவன் உயர்த்தனா. ஆனா நமக்கு ஒரு உதவி செய்கிறவர் உண்டு, பரிசுத்த ஆவியானவர். வேதம் சொல்லுகிறது என்ன பேச வேண்டும் என்று நீங்கள் அறியாத நேரத்தில் உங்களுக்காக உதவி செய்கிறவர் இருக்கிறார். அவர் யார்? பரிசுத்த ஆவி. ஒரு கணம் தெய்வ சமூகத்தில் முழங்கால் போட்டு அதே இடத்துல முழங்கால் போட்டு ஜோம் பண்ணி, ஆண்டவரே சத்துரு என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காப்பா, இந்த கேள்விக்கு உத்தரம் தெரியல, ஆண்டவர் பரிசுத்தாவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் எனக்கு தந்த வார்த்தை, நான் எழும்பினேன், நான் முழங்காலிருந்து எழும்பின உடனே சொல் அப்படியே கேட்கிறான். சொல் அப்படின்றா, சொல்லுதே கேளு. ஏய் இவனை பணக்கார ஆக்கண்டா, அப்புறம் இவனுக்கு வீடு கொடுக்கண்டா, அப்புறம் சொத்து சுகம் கொடுக்கண்டா, அப்புறம் இது கொடுக்கண்டான்னு சொன்ன கண்ணு வெளியாரு. நான் சொன்னேன் இவனுக்கு அருணும் கொடுக்கண்டா, இவனுக்கு ஒரு காரியம் செய், பரிசுத்தாவியான சொல்ல வைத்தது, இவனுடைய பாவத்தை நீ மன்னிக்கணும், இவனை பரிசுத்தப்படுத்தணும், இவனை பரலோகம் சேர்க்கணும். என்ன என்ன எல்லாம் கொடுக்கலாம் இல்லையா? என்ன அவர் ஒருவராலும் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை என்று சொல்வதற்கு நான் இவ்வளவு ஆணித்தரமா சொல்லுவேன், எத்தனைதான் தெய்வங்களை பின்னிட்டு ஆராதித்தாலும் சரி, ரட்சிப்பு நான் தருகிற தெய்வம் இயேசுவால மட்டும்தான். எத்தனை குட்டிக்கரணை அடிச்சாலும் நடக்காது, ரட்சிக்கப்படுவதற்கு அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் இல்லை.
நான் பிரசங்கிக்கிற தெய்வம் ஆத்தும இரட்சகர். பரியாபணம் கொடுக்க முடியாது. அன்னைக்கு நான் முனைக்காரி ஒண்ணு, இவனுடைய பாவத்தை மன்னிக்கணும், இவனை பரிசுத்தமாக்கணும், இவனை பரலோகம் சேர்க்கணும். அந்த பிசாசு அதுக்கு முன்னதான் சொல்லிச்சு, 38 வயசு அந்த சகோதரனுக்கு அப்பம், 30 வருஷமா நான் அவனு கூட இருக்கேன், இனி கொஞ்ச நாள் தான் இருந்துட்டு போறேன்னு அப்படிதான் கேட்டேன். அப்ப பிசாசுக்கு தெரியுது, நான் இவனு கூட இருந்தா இவனு இனி கொஞ்ச நாள் தான், 30 வருஷம் இருந்தாச்சு. அப்ப எத்தனை வயசுல இன்ஸ்டால், அந்த சாப்ட்வேர் இன்ஸ்டால் ஆயிருக்கு 8 வயசுல, வயசு 38. இப்ப பிசாசு சொல்லுது 30 வருஷமா இருக்கேன், இனி கொஞ்ச நாள் தான் இருப்பேன் அப்படின்னா இவனுக்கு ரொம்ப நாள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அப்போ நான் அதை பார்த்து கேட்கிற கேள்வி, நீ ஒன்னு செய்யணும், இவனுடைய பாவத்தை நீ மன்னிக்கணும், இவனை பரிசுத்தமாக்கணும், இவனை பரலோகத்துல சேர்க்கணும். நான் சொன்னது அப்படியே செல்லட்டா, இவன் பிச்சைக்காரனா ரோட்டாங்கரையில செத்து கிடந்தாலும் நான் வெட்டி பூத்துவேன் என்னை. இத நம்ம ஒரு பாச தூரத்தில் கேட்கிற பிள்ளைகளுக்கு சந்தேகம் இருந்தா பரவாயில்ல, என்ன பார்க்கமங்க அன்னைக்கு அதுகிட்ட அப்படிதான் பேசணும், அந்த லாங்குவேஜ் தான் அதுக்கு புரியும். இவன் பிச்சைக்காரனா ரோட்டோரத்தில் செத்து கிடந்தா நான் எடுத்து வெட்டி பூத்துவேன். ஆனா நீ இவனுக்கு ஒன்னு செய்யணும், இவனுடைய பாவத்தை மன்னிக்கணும், இவனை பரிசுத்தமாக்கணும், இவனை பரலோகம் சேர்க்கணும். என்ன எழுச்சு தெரியுமா, முழங்கால நின்னுட்டு ரெண்டு கையை இப்படி எடுத்து, அது போல நாடிச்சா செத்து போவேன், அதனால நாடிக்க மாட்டேன், நிமிந்து ஒரு அடி அடிச்சிட்டு அது மட்டும்தான் என்னால முடியாதுன்னு சொல்லி இருக்கலாம். இது யாரு சொன்னது, யாரு சொன்னது, இன்னும் பேரு அது சொன்ன, அதுக்கு முன்ன நீ யாருன்னு கேட்டப்ப சொன்ன பேரு சொன்னா பலருக்கும் கண்ணு தள்ளி போகும். அது சொன்னதாக்கு என்ன சொல்லிச்சு, அது மட்டும்தான் என்னால சொல்லுங்க, அது மட்டும்தான். ஆனா இயேசு சொன்னார், என்னை இல்லாமல் ஒருவனாலும் பரலோகத்துக்கு வரான். இயேசுவால அது முடியும்னு சொன்னார். பிசாசு எதை முடியாதுன்னு சொல்லிச்சோ அதை இயேசு முடியும்னு சொன்னார். அதனாலயாக்கு இயேசுவனா தெய்வம்னு சொல்லியது, அதனாலயாக்கு இந்த இயேசுவனுக்கு நான் ஊழியம் செய்யாது, அதனாலயாக்கு இயேசு நல்லவர்னு நான் சொல்லியது, அதனாலயாக்கு இந்த இயேசுவை இன்னைக்கு ராத்திரி நாம பிரசங்கிக்காது. வெள்ளக்காரன் தந்த பணம் கொண்டு அல்ல, பள்ளியில போய் சொல்ல, கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவார். என் தெய்வம் சொன்னார், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் நானே வாசல், அல்லேலூயா, வேறு ஒருவராலும் ரட்சிப்பு. பிசாசு என்ன கொண்டு கழியாதுன்னு சொன்னதே இயேசு சொன்னார், என்ன கொண்டு, என்ன கொண்டு, அது மட்டும் இல்ல, அது அடிச்சிட்டு சொல்லிச்சு, அது மட்டும்தான் என்னால முடியாது, அது உன் தெய்வம் இயேசுவால மட்டும்தான் முடியும். போன்னு சொல்லல, வான்னு சொல்லல, அது உன் தெய்வம் இயேசுவால மட்டும்தான் முடியும்னு சொல்லி ஒரு அடிய அடிச்சிட்டு கமந்து விழுந்தாங்க போச்சு. சகோதரர் இன்னும் சுகமா இருக்க, கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். அல்லேலூயா. அது சொல்லிச்சு என்னால முடியாதுன்னு, அதுதான் சொல்லிச்சு இயேசுவால தான் முடியும். அன்னையில இருந்து பைபிள் படிச்சதுனால அல்ல இயேசு ரட்சகர்னு நாம பிரசங்கிக்க தொடங்கினது, பிசாசு சொல்லிச்சு உன் தெய்வம் தான் ரட்சகர்னு. அதனால இன்னைக்கு ராத்திரி சொல்லுங்க, அவனை கொண்டு கழியாத்தது என் தெய்வத்தால முடியும், என் இயேசு ரட்சகர். அல்லேலூயா. அவரால் அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு, ரட்சிக்கப்படுவதற்கு வேறே ஒரு நாமம் கொடுக்கப்பட, அப்படியானால் ஆண்டவர் இயேசு ரட்சிக்கிறவர், அவர் சகல ஜாதிகளை ரட்சிக்க ஆண்டவர் இயேசு சித்தமுள்ளவர், அவர் ஆமே தோத்திரம் பட்சபாதம் உள்ளவர். கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த ரட்சிப்பு யாருக்குரியது, இந்த ரட்சிப்பு யாருக்குரியது? வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 16:30 ஒரு மனுஷன் கேட்கிறான், ஆமே தோத்தர் ஆண்டவன் மாறே, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு பதில் என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
அப்ப நமக்கு கிடைச்ச ஒரு மகிமையான பாக்கியம். ரட்சிப்பில் சந்தோஷப்படலாம், ரட்சிப்பில் சந்தோஷப்படலாம், ரட்சிப்பில் தொடர்ந்து நிலை நிற்கலாம், ரட்சிப்பை மகிமைப்படுத்தலாம், ரட்சிப்பிற்காக வாழலாம், ரட்சிப்பின் அனுபவத்தில் ஜீவிக்கலாம். இன்னைக்கு ராத்திரி என் சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, யாரை குறை சொல்ல வரல, இந்த ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்கக்கூடாது. ரட்சிப்பு அவசியம், ரட்சிப்பு தேவை, ரட்சிப்பு தேவை. இன்னைக்கு ராத்திரி தெளிவா உங்களை பார்த்து சொல்றேன், அவரால் அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நம்ம நிறைய காரியங்களுக்காக கவலைப்படுகிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும், கொடுக்கப்படும். என்னுடைய வாழ்க்கையின் நன்மை, என்னுடைய வாழ்வின் ஆசீர்வாதங்கள், என்னுடைய வாழ்க்கையின் விடுதலை, என் வாழ்க்கையின் உயர்வு, தெளிவா சொல்றேன், ரட்சிப்பு வரும் பொழுது சும்மா வராது, ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொண்டுதான் வரும். அது ஜீவிதத்தில மாற்றங்களை தரும், அது ஜீவிதத்தில விடுதலை தரும். இந்த வேதத்தை எடுக்கும் பொழுது பல தெய்வ மக்களுடைய குடும்பங்களை ஒன்று பாருங்க, மறுவஸ்திரம் இல்லாதிருந்து வேதத்தை எடுத்து வாழ்ந்திருக்கிற எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு தேசத்தில் இருக்கா இல்லையா? ஆமா என்று சொல்கிறவர்கள் இருந்தால், கையில் வேத புத்தகம் இருந்தால் அந்த வேத புத்தகத்தை எடுத்து தலைக்கு மேல உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அதான் உண்மை, அதான் உண்மை. இந்த ரட்சிப்பு வெறுமையா வர, ரட்சிப்பு பலன் செய்யும், ரட்சிப்பு பலன் செய்யும். ரட்சிப்பு எப்படி பலன் செய்யும்? ரட்சிப்பு சந்தோஷத்தை கொண்டு வரும், ரட்சிப்பு சமாதானத்தை கொண்டு வரும், ரட்சிப்பு விடுதலை கொண்டு வரும். ரட்சகர் வாழ்க்கையில் வந்தால் ரட்சிப்பு வரும், ரட்சிப்பு வந்தால் ரட்சிப்பை விரும்புகிறவனுக்கு நன்மையும் வரும், ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளில் பிச்சைக்காரனா கடந்து செத்த ஒருத்தனை சொல்லு பாப்பா, இல்லையே? அவன் ஆண்டவருக்கு முன்னால உண்மையா இருந்த கத்தர் அவனை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஜபிக்கிறதுல உண்மையா இருந்தா, சத்தியத்துல உண்மையா இருந்தா, தெய்வத்துக்கு கொடுக்கறதுல உண்மையா இருந்தா, தனக்கு தந்த வாழ்க்கையில உண்மையா இருந்தா, தெய்வம் அவனை ஆசீர்வதிக்காம விடவே மாட்டார்ல. அதில் ஒரு நாள் இப்படி வந்தோம்னு நினைக்கிறீங்களா? இல்லையே. ஒண்ணுமே இல்லாத எங்களுக்கு தேவன் கொடுத்தாரே ஆசீர்வாதம். இதுல எத்தனை தெய்வ மக்கள் இருக்கிறீங்க சொல்லலாம் ஐயா? ஆண்டவர் உன்னை கைவிட்டாரா? இல்லையே. ஆண்டவர் யாருக்கும் கடனாளியா இருக்க மாட்டாரியா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் அவனை ஆசீர்வதிப்பார். அவர் ரட்சகர், அவருடைய ரட்சிப்பில் பட்சபாதம் இல்லை, அவருடைய ரட்சிப்பில் பட்சபாதம் இல்லை. ஓபே தேதோவனுடைய வீட்டில் 3 மாதம் உடன்படிக்கப்பட்டு இருந்தது. தேவன் அவனுடைய ஆசீர்வதித்தார். அந்த தேசத்தில் தேவன் மகிமை வெளிப்பட்டது என்பதற்கு அவனுடைய வீட்டில் தேவன் வெளிப்படுத்தின ஆசீர்வாதம் ஒரு அடையாளமா இருந்துச்சு. இன்னைக்கு ராத்திரி பொழுதிலே கத்த சொல்லுகிறார், நான் ரட்சகர் என்று என் பிள்ளைகளுக்கு சொல், என்னுடைய ரட்சிப்பு பட்சபாதம் இல்லாதது, என் ரட்சிப்பை விரும்புகிற ஒரு மனிதனை இந்த உலகத்தில் ஒரு நாளும் நான் கைவிடுவதில்லை, என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கத்த சொல்லுகிறார். இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு பெருக என் தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பாரையா? நீங்கள் முதலாவது கத்தரை பற்றி கொள்ளுங்கள். உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வேன். எழும்புங்க, ஜெபம் பண்ணுவோம். நேரம் சரியாக 9:40. எல்லாரும் எழும்புங்க. நம்முடைய ஆண்டவர் பட்சபாதம் இல்லாத தெய்வம், நம்முடைய தெய்வம் பட்சபாதம் இல்லாத தெய்வம். ஒரே ஒரு கணம், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். அமை ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். இந்த ராத்திரியில் ரட்சிப்பை சொந்தப்படுத்தின ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்றேன், இன்னைக்கு ராத்திரி என் அன்பு சகோதரனே, சகோதரி, இதுவரையில் ரட்சிப்பிற்கு உங்களை ஒப்புக்கொடாமல் இருக்கிறீர்களா? சுவாச வாழ்க்கையில் வராமல் இருக்கிறீர்களா? ஆவிக்குரிய சபையில் சென்று தேவனை ஆராதிக்காமல் இருக்கிறீர்களா? அமை மனம் திரும்புவது இல்லாமல் இருக்கிறீர்களா? ஒரு தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து கேட்கிறேன், இதுவரையிலும் ஞான ஸ்நானம் எடுத்துக் கொள்ளாதவர்களாக இருக்கிறீர்களா? இன்று ராத்திரி இன்னும் காலம் தள்ளக்கூடாது, இன்னும் காலம் தள்ளக்கூடாது. ரட்சிக்கப்பட்டாச்சா? மனம் திரும்பினீர்களா? இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களா? பிதாக்குமார பரிசுத்தாவியின் நாமத்தில் ஞான ஸ்நானம் பெற்றீர்களா? பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டீர்களா? இவைகள் எல்லாம் சபைகளின் சாக்கிரமந்துகள் அல்ல, இது தேவன் நமக்கு தந்த மிகப்பெரிய ரட்சிப்பின் படி. இன்றைக்கு ராத்திரியில ரட்சிக்கப்பட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் உங்க 2 கைகளையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி உங்களை ரட்சிப்பிற்காக தாண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்ல போறீங்க.
ரட்சிக்கப்பட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சொல்றேன், நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? உங்களுடைய பேர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டது என்று சொல்கிறதா? ஆண்டவருடைய மகிமைக்கென்று உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்களா? அப்படியான ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே கர்த்தரை ரட்சித்தபடியினால் உமக்கு சோதனம், கர்த்தரை ரட்சித்தபடியினால் உமக்கு சோதனம். சீசர்களாக்கப்பட்டவர்களுக்கு சொல்றேன், உபதேசம் பண்ண வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சொல்றேன், சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது உங்கள் மேல் விழுந்த கடமை. தேவனை அறிந்தவர்களுக்கு சொல்றேன், உலகத்திலே இயேசுவின் அன்பை சொல்லுகிறது நம்ம மேல் விழுந்த கடமை. அதிலே தேவன் பாரபட்சம் இல்லாத தேவன். எல்லாரையும் கர்த்தர் சுவிசேஷ ஊழியத்திற்காக கர்த்தர் அழைக்கிறார். இன்னைக்கு ராத்திரி உங்களை பார்த்து சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாய் பேசுகிறார், ஒரு மனிதனிலே ரட்சிப்பு வரும் பொழுது அவருடைய வாழ்க்கையை அது மாற்றுகிறது, சுபாவத்தை மாற்றுகிறது, சூழ்நிலைகளை மாற்றுகிறது, அவனுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அது கட்டளையிடுகிறது. உங்க பிள்ளைகளின் மேல் ஆண்டவருடைய பிரசன்னத்தை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். ரட்சிப்பின் வல்லமை இந்த ராத்திரி வெளிப்பட போகிறது. விசுவாசிக்கிற பிள்ளைகள் கைகளை தட்டி ஒருகணம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். இந்த சத்த எல்லையில் இருக்கிற எல்லா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளின் மேலும் ரட்சிப்பின் வல்லமை பலன் செய்ய போகிறது. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் இன்றைக்கு ராத்திரி ஒரு ரட்சிப்பின் விடுதலை உண்டாவதாக. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ரெண்டு கைகளை உயர்த்துங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். ஒரே ஒரு கணம் ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் ஒரு கணம் ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த சத்த எல்லைக்குள்ள இருக்கிற எல்லா ரட்சிக்கப்பட்ட தேவ மக்களுக்காக, ரட்சிப்பைப்பட்ட தேவ பிள்ளைகளுக்காக, ரட்சிப்பை அறிந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக, ரட்சிப்பின் பிரசன்னமாகுதலை உணர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக இன்னைக்கு ராத்திரி நாங்கள் ஒருமித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு மனுஷனுக்குள் ரட்சிப்பு வரும் பொழுது பரலோகம் அவனுக்கு என்ன கொடுக்குமோ அது இன்றைக்கு ராத்திரியில் இந்த பிள்ளைகளுடைய சிரசில், இவருடைய வாழ்க்கையில், இவருடைய சரீரத்தில், இவருடைய சூழ்நிலைகளில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அது இவர்களுக்கு உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஒரு கணம் கைகளை தட்டி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். உடராதன சக்கர பலத்துனா உடரவதுரிவி சந்தல வரிவிக்கவா உடரவத்திரவல வௌசியால வரிவிக்கவலவா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டி ரத்தத்தினா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா. வல்லமை உண்டு. தேவனுடைய கரம் வெளிப்படுவதாக ரட்சிப்பு வரும் பொழுது தேவனால் நிறுவப்பட்ட தேவ வல்லமை ஊற்றப்படுவதாக. Hallelujah, hallelujah, hallelujah.
ஜெயம் தந்த ஆண்டவருக்கு கரம் தட்டி நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா.